Welcome dear friends to my video lecture on Unit 2, that is வரலாறு அரசியல் மற்றும் கல்வியின் பொருளாதாரம் கல்வியியல் இது எஜுகேஷன் 09 பேப்பரில் இருக்கக்கூடிய இரண்டாவது பிரிவு அல்லது இரண்டாவது அலகு யூனிட் 2 வரலாறு அரசியல் மற்றும் கல்வியின் பொருளாதாரம் அதை பற்றிய சில கருத்துக்களை பார்ப்போம். இதில் நான் பார்க்க விரும்புவது என்ன என்று சொன்னால், பல கல்வி குழுக்கள் இருக்கின்றன. இந்த கல்வி குழுக்கள் ஆசிரியர் பயிற்சி பற்றிய, ஆசிரியர்கள் பற்றிய, ஆசிரியர் நிறுவனங்களை பற்றி என்ன சொல்கின்றன என்பதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு கல்விக்குழு பல விஷயங்களை அலசி ஆராய்ந்திருக்கின்றன. ஆனால் இந்த கல்வியியலில் வைத்திருக்கக்கூடிய இந்த கல்வி குழுக்கள் ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு, ஆசிரியர் நிறுவனங்களுக்கு, பயிற்சி நிறுவனங்களுக்கு என்ன சொல்லுகிறது, எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வி. அதைத்தான் நாம் இங்கே ரத்ன சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நான் சொல்லியபடி மிக அருமையாக ஆங்கிலத்திலே 10 யூனிட் அலகுகளையும் நான் போட்டிருக்கிறேன். தமிழிலே இப்போ நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே 4 அலகுகளை நான் முடித்து விட்டேன். இது இரண்டாவது அலகு. அது 1 அலகு 7, 8, 9, 10 மிக விரைவாக நான் முடித்து விடுகிறேன். இதில் என்னுடைய அடிப்படை அப்ரோச் அணுகுமுறை என்ன என்று சொன்னால், இந்த ஒவ்வொரு அலையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அந்த கருத்துக்களை உங்களது ஞாபகத்திலே கொண்டு வரும். இதெல்லாம் புதிதாக படிக்கிறீர்கள் என்று இல்லை, நிச்சயமாக இதையெல்லாம் ஏற்கனவே படித்திருக்கிறீர்கள். வளவள என்று படிக்காமல் இந்த அலகிலே ஆசிரியர் பற்றி, ஆசிரியர் பயிற்சி பற்றி என்ன சொல்லுகிறார், இந்த குழுக்கள் என்ன சொல்லுகிறார், அதனுடைய தீம் என்ன, அதை பற்றிய கேள்வி என்ன என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த காணொலியிலே நான் சொல்ல இருக்கின்றேன். நிச்சயமாக மற்ற காணொலிகளிலே இன்னும் விளக்கமாக, அதாவது கேள்விகளை கொண்டு விளக்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். முதலிலே இந்த 10 அலகுகளையும் தமிழிலே முடித்துவிட நான் எத்தனைக்கின்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு, மேலான ஆதரவுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எனக்கு இது ஒரு பெரிய, ஒரு அருமையான, ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக தெரிகிறது. ஏனென்றால் நிச்சயமாக நான் போடுகின்ற பல வீடியோக்களை பல பேர் பார்க்கின்றீர்கள் என்று நினைக்கின்ற பொழுது, இன்னும் உங்களுக்கு நன்றாக, நீங்கள் உண்மையிலேயே தேர்விலே சிறந்த முறையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும், அதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னதான் நீங்கள் பல்வேறு வகையான காணொலிகளை பார்த்தாலும், கடைசியில் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே படிப்பதை போன்று அது இருக்காது என்றுதான் நான் கருதுகிறேன். உண்மையில் நான் நல்ல கருத்துக்கள்லாம் நான் சொல்லுகிறேன், எந்த எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் உங்களுக்கே என்று ஒரு தனித்துவமான ஒரு படிப்பு முறையை நீங்கள் வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். எஸ்பெஷலி டிஆர்பி மக்களும் சரி, அல்லது நெட் தேர்வு எழுதுகின்ற மக்களும் சரி, நிச்சயமாக இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றேன். பொறிதட்டி படித்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதன் காரணமாகத்தான் அலகில் இருக்கக்கூடிய அத்துணை, அதாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய அத்துணை கருத்துக்களை ஒரு சேர ஒரே காணொலியில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நான் இதை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே அடிப்படை கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்கின்ற பொழுது ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு தைரியம் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்ல, அங்கே எந்த கருத்து தெளிவற்றதாக இருக்கிறதோ நீங்களே உங்களுடைய நோட்ஸ்களிலே ஏற்கனவே படித்திருக்கிறீர்கள், எம்மட்ட நிச்சயமாக வைத்திருப்பீர்கள். அந்த நோட்ஸ்களில் சென்று நீங்கள் இன்னும் விளக்கமாக அதை படித்துக் கொள்ள முடியும். ஆனால் ஒரே காணொலியில் எல்லா கருத்துக்களையும் ஒரு முறை நீங்கள் பார்த்து விட்டால் போதும், நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான, ஒரு நல்ல கண்ணோட்டத்தை, முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு கண்ணோட்டத்தை தரும் என்றே நான் நம்புகிறேன். ஸோ லெட் அஸ் என்டர் இன்டு த டாபிக் ஸ்ட்ரைட் அவே. வரலாறு அரசியல் மற்றும் கல்வியின் பொருளாதாரம், ஹிஸ்டரி பாலிடிக்ஸ் அண்ட் தி எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இதில் என்னென்ன தலைப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், ABCD என்று 4 பகுதிகள் எப்போதுமே இந்த கல்வியியல் இந்த 09 இந்த கேள்வி இந்த சிலபஸில் பாடத்திட்டத்தில் இடம்பெறக்கூடிய 4 பகுதிகள். இந்த முதல் பகுதியிலே இடைநிலை கல்வி ஆணையம்,
கோத்தாரி கல்வி ஆணையம் 1964-66, தேசிய கல்விக் கொள்கை 1986-1992, ஆசிரியர்களுக்கான தேசிய ஆணையம் 1999, தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2005, தேசிய அறிவு ஆணையம் ஆகியவற்றில் குழுக்கள் மற்றும் கமிஷனுடைய பங்களிப்பு பற்றி பார்க்கின்றோம். அடுத்து யஷ்பால் கமிட்டி அறிக்கை 2009, ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட அமைப்பு 2009, நீதியரசர் வர்மா குழு ஜஸ்டிஸ் வர்மா கமிஷன் அறிக்கை 2012. இதையெல்லாம் நாம் இந்த முதல் பகுதியில் பார்க்கின்றோம். அடுத்து இரண்டாவது பகுதி, அதாவது பார்ட் பியில் உள்ள தலைப்புகள் இவைதான். கொள்கைகளுக்கும் கல்விக்கும் இடையிலான உறவு என்ன, கல்விக் கொள்கைக்கும் தேசிய வளர்ச்சிக்கும் இடையிலான தொடர்பு என்ன, கல்விக் கொள்கை மற்றும் கொள்கையின் செயல்முறையை தீர்மானிப்பவர்கள் யார், இதனுடைய உருவாக்கம் என்ன, இதையெல்லாம் நாம் இந்த இரண்டாவது பகுதியிலே பார்க்கின்றோம். தற்போதுள்ள சூழ்நிலையில் பகுப்பாய்வு, கொள்கை விருப்பங்களை உருவாக்குதல், கொள்கை விருப்பங்களை மதிப்பீடு செய்தல், கொள்கை முடிவெடுத்தல், கொள்கை அமலாக்க திட்டமிடல், கொள்கை தாக்க மதிப்பீடு மற்றும் அடுத்தடுத்த சுழற்சி கொள்கை சுழற்சிகளை எல்லாம் நாம் இந்த இரண்டாவது பகுதியிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த மூன்றாவது பகுதியிலே என்ன தலைப்புகள் இருக்கின்றன என்று சொன்னால், கல்வியின் பொருளாதாரத்துடைய கருத்து, அதில் முக்கியமாக செலவு பலன் பகுப்பாய்வு காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் என்று சொல்வது, அடுத்து செலவு திறனாய்வு கல்வி காஸ்ட் இஃபெக்டிவ் அனாலிசிஸ் என்று சொல்வது, செலவு திறனாய்வு கல்வி, உயர்கல்விக்கான சிக்னலிங் தியரி மற்றும் மனித மூலதன கோட்பாடு, இதனுடைய அர்த்தம் என்ன, நுண் மற்றும் மேக்ரோ நிலைகளில் கல்வி நிதியியல் எப்படி இருக்கிறது, நுண் மற்றும் மேக்ரோ என்று சொன்னால் நுண்நிலை என்று சொன்னால் ஒரு கல்லூரி, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு குறிப்பிட்ட யூனிட், அதில் இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட், இதெல்லாம் வந்து நுண்நிலை. மேக்ரோ நிலை என்று சொன்னால் நாடளவிலே அல்லது மாநில அளவிலே இருக்கக்கூடிய அந்த கல்வி நிதிகளை பற்றி பேசுகின்ற பொழுது அது மேக்ரோ நிலை என்று சொல்கிறோம். அடுத்து அதை பற்றிய பட்ஜெட்டுடைய கருத்து, அரசியல் மற்றும் கல்விக்கு இடையேயான உறவு, கல்வியின் முன்னோக்குகள், தாராளவாத பழமைவாத மற்றும் விமர்சனத்திற்குரிய அந்த உறவு நிலைகள், அடுத்து அரசியலை புரிந்து கொள்வது நடத்தைவாதம், அமைப்புகளின் பகுப்பாய்வு மற்றும் பகுத்தறிவு தேர்வு கோட்பாடு, இவற்றெல்லாம் நாம் பார்க்க சின்ன சின்ன கருத்துக்கள், ஆனால் அதெல்லாம் முக்கியம்தான் நமக்கு. அரசியல் வளர்ச்சிக்கான கல்வி மற்றும் அரசியல் சமூக மயமாக்கல் அப்படி என்றால் என்ன, மிக எளிதான கருத்துக்கள் தான், பார்ப்பதற்கு ஏதோ அஞ்சுவதற்குரியது போல தோன்றினாலும் ஒன்றுமே இல்லை. மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிக மிக இலகுவான கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் இப்பொழுது அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஆசிரியர் கல்வியில் குழுக்கள் மற்றும் கமிஷனுடைய பங்களிப்பில் இடைநிலை கல்வி ஆணையம் 1953, இதனுடைய மிக சிறப்பான ஒரு கருத்து என்ன, நன்கு பயிற்சி பெற்ற திறமையான கற்பித்தல் பணியாளர்களுடைய தேவையை உணர்த்து வலியுறுத்துவது தான் இந்த இடைநிலை கல்வி ஆணையத்தினுடைய ஒரு பரிந்துரை. நன்கு பயிற்சி பெற்ற திறமையான கற்பித்தல் திறமையான ஆசிரியருடைய தேவையை வலியுறுத்துகிறது இந்த இடைநிலை கல்வி ஆணையம். அடுத்து ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை மேம்படுத்த இது பரிந்துரைக்கிறது. ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய திறன்களை மேம்படுத்துவதற்கு பணியிடை பயிற்சியை பரிந்துரைக்கிறது. மிக முக்கியமான கருத்துக்கள் இவைதான். இடைநிலை கல்வி ஆணையம் ஆசிரியர்கள் மிக திறமையாக கற்பித்தல் நல்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இது வலியுறுத்துகிறது. அடுத்து ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களே மேம்படுத்தப்பட வேண்டும். ஆசிரியர்களுக்கு அவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கு பணியிடை பயிற்சி பரிந்துரைக்கிறது. முதல் முறையாக பணியிடை பயிற்சி பரிந்துரைக்கப்படுகிறது இந்த கல்வி குழுவால், அதாவது இடைநிலை கல்வி ஆணையம் 1953. அடுத்து கோத்தாரி கல்வி ஆணையம் 1964-66, ஆசிரியர் கல்வி உட்பட ஒரு விரிவான கல்வி முறைக்காக இவர் வாதிட்டார். முன் சேவை ஆசிரியர் பயிற்சிக்கான பரிந்துரைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த படிப்புகள், கல்வி மற்றும் பயிற்சி முறைகளில் ஆராய்ச்சியை இது இந்த கமிஷன் கல்விக்குழு வலியுறுத்தியது. அது கல்வி தாக்கங்களாக என்ன சொல்லலாம் என்று சொன்னால், ஆசிரியர் கல்விக்கான முழுமையான அணுகுமுறையை இது ஊக்குவித்தது. கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்களை நிறுவ இது வழிவகுத்தது.
அதில் மீண்டும் ஒரு முறை இதை பார்ப்போம். கோத்தாரி கல்வி ஆணையத்தின் மிக முக்கிய கருத்து ஆசிரியர் கல்வி உட்பட ஒரு விரிவான கல்வி முறைக்காக, ஆசிரியர் கல்வி மட்டுமல்ல பொதுவாகவே ஒரு விரிவான கல்வி முறைக்காக வாதிட்டார் டாக்டர் கோத்தாரி. முன் சேவை அதாவது ப்ரீ சர்வீஸ் டீச்சர் ட்ரைனிங்க்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த படிப்புகளை பற்றி இந்த கமிஷன் பேசுகிறது. கல்வி மற்றும் பயிற்சி முறைகளில் ஆராய்ச்சி வலியுறுத்தப்படுகிறது. முதல் முறையாக ஆராய்ச்சி பற்றிய செய்தி இங்கே வருகிறது கோத்தாரி கல்வி ஆணையத்திலே. கல்வி தாக்கங்களாக எதை சொல்லலாம் என்றால் ஆசிரியர் கல்விக்கான முழுமையான அணுகுமுறையை இது ஊக்குவிக்கிறது. கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்களை நிறுவ இது வழிவகுக்கிறது. கற்பித்தல் மற்றும் கற்றல் ஆகியவற்றில் அதிக அறிவியல் அணுகுமுறையை இந்த குழு இந்த கல்விக்குழு ஊக்குவிக்கிறது. கற்பித்தல் மற்றும் கற்றல் ஆகியவற்றில் அதிக அறிவியல் அணுகுமுறையை கோத்தாரி கமிஷன் ஊக்குவிக்கிறது. ரொம்ப முக்கியமான கருத்து. அடுத்த தேசிய கல்விக்குழு 1986 மற்றும் 1992 1986 கருத்துரு பெறப்பட்டது பார்லிமெண்டில் திரு ராஜீவ்காந்தி அவர்களால். 1992 அதை எவ்வாறு ஆக்சுவலைஸ் பண்ணுவது அதாவது செயல்படுத்துவது என்பதற்கான அந்த விதிமுறைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது 1992 தேசிய கல்விக்குழு. ஆசிரியர்களுடைய தொழில் வளர்ச்சியை இது வலியுறுத்தியது. தொழில் வளர்ச்சி என்று சொல்லும்போது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டை இது வலியுறுத்தியது 1986 தேசிய கல்விக் கொள்கை. மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களுடைய கருத்தை அறிமுகப்படுத்தியது. அதாவது மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் தேவை என்ற கருத்தை இதுதான் அறிமுகப்படுத்தியது. டயட்ஸ் என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் ட்ரைனிங். முன் சேவை மற்றும் சேவையில் பயிற்சி ஆகிய இரண்டிற்கும் ஆசிரியர் கல்வியில் இது கவனம் செலுத்துகிறது. முன் சேவை மற்றும் சேவையில் பயிற்சி என்று சொல்கிற பொழுது ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் அப்புறம் இன் சர்வீஸ் ட்ரைனிங் ஆகிய ரெண்டிற்கும் ஆசிரியர் கல்வியில் கவனம் செலுத்துகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ரெண்டு வகையான பயிற்சிகளை இது சொல்லுகிறது. எது சொல்லுகிறது? தேசிய கல்விக் கொள்கை 1986 மற்றும் 92. இதனுடைய கல்வி தாக்கங்கள் ரொம்ப முக்கியமான கல்வி தாக்கங்களை எதை சொல்லலாம் என்று சொன்னால் மாவட்ட அளவில் ஆசிரியர் கல்விக்கான நிறுவனமயமாக்கப்பட்ட கட்டமைப்பு அதான் டயட் என்று சொல்லுகிறோம். டிஸ்ட்ரிக்ட் யூனோ இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் எஜுகேஷனல் ரிசர்ச் ஆசிரியர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாட்டை இது ஊக்குவித்தது. அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கை 1986 92. ஸோ ஆசிரியர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஆன்லைன் ட்ரைனிங் யூனோ லைஃப் லாங் லேர்னிங் அதை இது வலியுறுத்தியது. கற்றல் மற்றும் தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு புதிய கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் மூலம் ஆசிரியர் கல்வியின் தரத்தை இது உயர்த்தியது. அடுத்து ஆசிரியருக்கான தேசிய ஆணை இதனுடைய இது எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்தியது? ஆசிரியர்களுடைய நிலை மற்றும் பணி நிலைமைகளை ஆய்வு செய்தது. அதாவது ஆசிரியருடைய நலநிலை அக்கறை கொண்ட ஒரு தேசிய ஆணையம் எது என்று சொன்னால் அது இந்த ஆசிரியர்களுக்கான தேசிய ஆணையம் 1999 இருந்த இந்த ஆணையம். ஆசிரியருடைய நிலை மற்றும் பணி நிலைமைகளை ஆய்வு செய்தது. ஆசிரியருக்கான தொழில்முறை நெறிமுறைகளின் அவசியத்தை எடுத்துரை அதாவது கோட் ஆஃப் கான்டாக்ட் என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகள் அதாவது இப்படித்தான் ஒரு ஆசிரியர் என்பவர் இவர்தான் இவருக்கு இந்த விதிகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய கோட் ஆஃப் கான்டாக்ட் அதை சொல்லியது இந்த ஆசிரியருக்கான தேசிய ஆணையம் 1999. இதனுடைய கல்வி தாக்கங்களாக எதை சொல்லலாம் என்றால் ஆசிரியர்களுடைய பணிச்சூழலை மேம்படுத்தும் கொள்கைகளை உருவாக்க இது வழிவகுத்தது. ஆசிரியர்களுடைய பணிச்சூழலை மேம்படுத்தும் கொள்கைகளை உருவாக்க இது வழிவகுத்தது. கற்பித்தலின் தொழில்மயமாக்கலை வலியுறுத்தியது. அதாவது கற்பித்தலே தொழில் அதாவது ப்ரொஃபஷ்னல் டீச்சிங் என்ற ஒரு கருத்தை இது வலியுறுத்தது. ப்ரொஃபஷ்னல் டீச்சிங் முழுமையான கற்பித்தல் கற்பித்தலில் தொழில்மயமாக்கலை இது வலியுறுத்தியது. ஆசிரியர் தொழிலில் நெறிமுறை தரநிலைகள் மற்றும் பொறுப்புணர்வை இது உறுதி செய்தது. எது இந்த 1999 கல்விக்குழு ஆசிரியர்களுக்கான தேசிய ஆணையம் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் 1999 என்ன சொல்லியது? முக்கியமாக ஆசிரியர் எதை சொல்லுகிறது என்று சொன்னால்
ஆசிரியர்களுடைய நலநிலை அக்கறை கொண்டது, ஆசிரியர்களுக்கான தொழில்நுட்ப நெறிமுறைகளுடைய அவசியத்தை எடுத்துரைத்தது, ஆசிரியர் கல்வி பாடத்திட்டத்தில் சீர்திருத்தங்களை பரிந்துரைத்தது. இடைய கல்வி தாக்கங்களாக என்ன சொல்லலாம், ஆசிரியருடைய பணிச்சூழலை மேம்படுத்தும் கொள்கைகளை உருவாக்க இது வழிவகுத்தது. கற்பித்தலின் தொழில்மயமாக்கலை இது வலியுறுத்தியது. ப்ரொஃபஷனல் டீச்சிங் என்று சொல்லக்கூடிய நல்ல முழுமையான கற்பித்தல், ஆசிரியர் தொழிலில் நெறிமுறை தரநிலைகள் மற்றும் பொறுப்புணர்வை இது உறுதி செய்தது. அடுத்து தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2005. இதனுடைய முக்கியமான கருத்துக்கள் எது என்று சொன்னால், கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கான ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகளை இது வலியுறுத்தியது. தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2005 என்ன பார்க்கிறோம், கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கான ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகளை இது வலியுறுத்தியது. சில பிராக்டிக்கல் சஜஷன்ஸ் இது கொடுத்தது. பரிந்துரைக்கப்பட்ட உள்ளடக்க கல்வி நடைமுறை, அப்படி என்றால் எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளுகின்ற, அதாவது முன்னொரு காலத்தில் என்ன இருந்தது, கொஞ்சம் உடல் குறைபாடு உள்ளவர்களை தனியாக வைத்திருந்தார்கள், தனியான பள்ளிகளிலே சேர்த்தார்கள். ஆனால் இப்பொழுது அனைத்து மாணவர்களும் உள்ளடக்கிய ஒரு கல்வியைத்தான் இந்த 2005 பின்னால் நான் பெற்றிருக்கிறோம். ஆகவே தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு தான் அதை செய்தது, பரிந்துரைத்தது, அதற்கான ஒரு உள்ளடக்கிய கல்வி நடைமுறையை பரிந்துரைத்தது இந்த தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2005. ஆசிரியர் கல்வியில் பிரதிபலிப்பு மற்றும் விமர்சன சிந்தனையினுடைய அவசியத்தை வலியுறுத்தியது. அப்படி என்றால் என்ன, ரிஃப்ளெக்டிவ் நேச்சர், ஆசிரியர் என்பது மிக மிக ஆழமான சிந்தனை உடையவராய், விமர்சன சிந்தனை உடையவராய் இருக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்த, ஆசிரியர் கல்வியில் அதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அதாவது ஆசிரிய மாணவர்களை, பயிற்சி பெறுகின்ற மாணவர்களை ஆழமாக சிந்திக்கின்ற அந்த திறனுக்கும் விமர்சன சிந்தனைக்கும் இட்டு செல்ல வேண்டும் ஆசிரியர் பயிற்சி என்று அதனுடைய அவசியத்தை எடுத்து சொல்லியது இந்த தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2005. கல்வி தாக்கங்கள் என்று சொல்லும்போது சுழலும் கற்றலில் இருந்து புரிதல் மற்றும் விமர்சன சிந்தனைக்கு கவனத்தை மாற்றிய, சுழலும் கற்றலில் இருந்தால் அப்படியே திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய, அல்லது ஒரு குறிப்பிட்ட முறையிலேயே இயங்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கன்சர்வேட்டிவ் எஜுகேஷனல் சிஸ்டம், பழங்கால கல்வி முறை, அந்த சுழலும் கற்றலிலிருந்து புரிதல் மற்றும் விமர்சன சிந்தனைக்கு கவனத்தை மாற்றியது இந்த கவுன்சில். எந்த கவுன்சில் அது, தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2005. அதுவே சுழலும் கற்றலிலிருந்து ஏற்கனவே பழகி போன அந்த கற்றலிலிருந்து புரிதல் மற்றும் விமர்சன சிந்தனைக்கு இது கவனத்தை மாற்றியது. உள்ளடக்க கல்வியை ஊக்குவித்தது, பல்வேறு கற்றவர்களுடைய தேவைகளை இது பூர்த்தி செய்தது. ஆசிரியர் கல்வி திட்டங்களில் பாடத்திட்ட சீர்திருத்தங்களை இது ஊக்கப்படுத்தியது. ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் இதில் இருக்கின்றன. என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, ஆசிரியர்கள் விமர்சன கண்ணோட்டத்தை உடையவர்களாக ஆசிரியர் பயிற்சியிலேயே அதை பெற வேண்டும் என்று இது வலியுறுத்தியது. ஆழமாக சிந்தித்தல் மற்றும் விமர்சன சிந்தனை. அடுத்து தேசிய அறிவு ஆணையம் 2007, நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம், 2007. இதனுடைய ஒரு முக்கியமான கருத்து என்ன என்று சொன்னால், கல்வி உட்பட பல்வேறு துறைகளில் உள்ள அறிவு இடைவெளிகளை இது கண்டறிந்தது. கல்வி உட்பட பல்வேறு துறைகளில் உள்ள அறிவு இடைவெளிகள் என்றால், அதாவது சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு என்று சொல்லுவோம், அதை போன்ற ஒரு நிலை, அதாவது பூரணமாகாத ஒரு அறிவு நிலை, இன்கம்ப்ளீட் நேச்சர் இன் நாலேஜ், அதாவது அறிவு முழுமை அடையாத அரையுறையாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அங்கும் இங்குமாக உள்ள அந்த இடைவெளிகள், அதாவது தனித்தனியாக நிற்கிறது ஒவ்வொரு பாடம், அது போன்ற அந்த கருத்துக்களை எல்லாம் இந்த தேசிய அறிவு ஆணையம் சொல்லியது. கல்வி உட்பட பல்வேறு துறைகளில் உள்ள அறிவு இடைவெளிகளை கண்டறிந்தது. உயர்கல்வி மற்றும் ஆசிரியர் பயிற்சியின் தரத்தை மேம்படுத்த சீர்திருத்தங்களை பரிந்துரைத்தது. உயர்கல்வி மற்றும் ஆசிரியர் பயிற்சியின் தரத்தை மேம்படுத்த சீர்திருத்தங்களை பரிந்துரைத்தது. கல்வியில் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தது இந்த 2007 தேசிய அறிவாணை. ஏனென்றால் 2007 கல்வி தொழில்நுட்பம் வந்துவிட்டது, ஆன்லைன் எஜுகேஷன், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்றெல்லாம் வந்துவிட்ட காரணத்தால் கல்வியில் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை இந்த கமிஷன், அதாவது தேசிய அறிவு ஆணையம், நேஷ்னல் நாலேஜ் கமிஷன், 2007 ஏற்பட்டது, அது சொல்லி கல்வியின் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை
முக்கியத்துவத்தை இது எடுத்துரைந்தது. ஆகவே ஆசிரியர் கல்வியில் ICT பயன்பாட்டை இது ஊக்கப்படுத்தியது. ஆசிரியருடைய அறிவுத்தளத்தையும் திறன்களையும் மேம்படுத்தியது. ஆசிரியருடைய அறிவுத்தளத்தை மேலாம் இந்த ICT போன்றவற்றால் ஆசிரியர்களும் அறிவுத்தளத்தை திறன்களை மேம்படுத்தி கொள்ள முடியும் அந்த கருத்தை இது வலியுறுத்தியது. ஆசிரியர் பயிற்சி மற்றும் கல்வியில் புதுமையான நடைமுறைகளை ஊக்குவித்தது. ஆசிரியர் பயிற்சி மற்றும் கல்வியில் புதுமையான நடைமுறைகள் இருக்குது. அதற்கு பிற்பாடுதான் இந்த மைக்ரோ டீச்சிங் போன்ற அந்த வகுப்புகளில் கூட வீடியோ டேப் செய்யப்பட்டது. அதற்கு முன்னால் ஏன்னோ மற்றவர்கள் மற்ற கூட இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய பரிந்துரைகளை அல்லது அவர்களுடைய சில குறைபாடுகளை எல்லாம் சொன்னார்கள். அதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை ரெக்கார்டாக அதை வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு முறையெல்லாம் இந்த புதிய தொழில்நுட்பத்தால் அது வந்தது. எல்லா கல்லூரிகளும் அதை செய்தார்கள். ஆகவே ஆசிரியர் பயிற்சி மற்றும் கல்வியில் புதுமையான நடைமுறைகளை இது ஊக்குவித்தது. அடுத்து யஷ்பால் குழு அறிக்கை, 2009 வந்த யஷ்பால் குழு அறிக்கை. கல்வி முறை துண்டாடப்படுவதை இது விமர்சித்தது. அப்புறம் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், அதாவது ஒன்று கொண்டு தொடர்பு இல்லாமல் இருக்கோ படிக்கிறோம் ஆனால் ஒன்று கொண்டு தொடர்பு இல்லை. அதை வந்து கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் என்று சொல்லுவது. ஒன்று கொண்டு தொடர்பு இல்லை, அதாவது கல்வி முறை துண்டாடப்படுவதை விமர்சித்தார். உயர்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை ஒருங்கிணைக்க இவர்கள் பரிந்துரைத்தார். யஷ்பால் குழு அறிக்கை பரிந்துரைத்தார். உயர்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை ஒருங்கிணைக்க யஷ்பால் குழு பரிந்துரைத்தார். ஆசிரியர் கல்வி இடைநிலை அணுகுமுறைகளை வலியுறுத்தார். ரொம்ப முக்கியமான இந்த இடைநிலை அணுகுமுறை என்று சொன்னால் இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச். அப்படி என்றால் ஏற்கனவே அவர்கள் சொல்லியது கல்வி முறை தனித்தனியாக இருக்கிறது, ஒரு பாடம் இன்னொரு பாடத்தோடு எந்த தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இவர்கள் என்ன சொன்னார்கள், இடைநிலை அணுகுமுறை இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச், ஒரு இரண்டு மூன்று பாடங்களை சேர்த்து ஒரு பாடமாக கொடுத்தார். அதெல்லாம் வந்து இடைநிலை அணுகுமுறை. அப்படி என்றால்தான் ஒரு முழுமையான ஒரு அறிவை பயிற்சி பெறுகின்ற ஆசிரியர்கள் பெறுவார்கள் என்ற நிலையிலே இதை பரிந்துரைத்தார்கள். இடைநிலை அணுகுமுறைகளை இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்சை வலியுறுத்தியது இந்த யஷ்பால் குழு அறிக்கை 2009. கல்வி தாக்கங்களாக என்ன சொல்லலாம், ஆசிரியர் கல்வியின் கட்டமைப்பு சீர்திருத்தங்களுக்கு வழிவகுத்தது. ஆசிரியர் பயிற்சி மிகவும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை இது ஊக்குவித்தது. ஒருங்கிணைந்த அணுகுமுறையை இது ஊக்குவித்தது. இடைநிலை ஆராய்ச்சி மற்றும் கற்பித்தல் நடைமுறைகளை ஊக்குவித்தது. இடைநிலை ஆராய்ச்சி என்றால் இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச்சர்ஸ், அதாவது ஒரே பாடத்திலே இல்லாமல் இரண்டு மூன்று பாடங்களை இணைத்து ஆராய்ச்சி செய்ய. உதாரணமாக என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் என்று சொல்லுவோம், என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் என்று சொல்லுவோம். சுற்றுச்சூழல் கல்வி என்பது பல படிப்புகளை உள்ளடக்கியது, பல டிசிப்ளின்ஸ் பாட பிரிவுகளை உள்ளடக்கியது தான் இந்த என்வாயர்மெண்டல் எஜுகேஷன். இதிலே நாம் ஆராய்ச்சி செய்வதை இது ஊக்குவித்தது. இடைநிலை ஆராய்ச்சி மற்றும் கற்பித்தல் நடைமுறைகளை இது ஊக்குவித்தது. அடுத்து ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2009. ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு. ஆசிரியர் கல்வி திட்டங்களுக்கு விரிவான கட்டமைப்பை இது வழங்கியது. கல்வியின் சமூக கலாச்சார சூழலை வலியுறுத்தியது. அனுபவ கற்றல் மற்றும் பிரதிபலிப்பு நடைமுறைக்கு இது பரிந்துரைத்தது. அப்படி என்றால் என்ன, அனுபவ கற்றல், அதாவது பயிற்சி பெறுகின்ற அந்த ஆசிரிய மாணவர்கள் அனுபவ கற்றலை பெற வேண்டும். வெறுமனே தியரிட்டிக்கல் பேஸ் மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அதனை மாற்றி தியரி என்பதோடு பிராக்டிஸ் என்பது இருக்க வேண்டும் என்று அந்த அனுபவ கற்றலை அது சொல்லியது. அது மட்டுமல்ல பிரதிபலிப்பு நடைமுறை, எதையும் என்ன செய்கிறோம் எப்படி செய்தோம் என்று நினைக்கக்கூடிய, அதனால அந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை ஏற்பட்டது. போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது எழுதுறது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய அனுபவத்தை அவர்கள் பதிவு செய்தது, அதைத்தான் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டுன்றோம். பிஎட் கல்லூரியில் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. ஆகவே அந்த அனுபவ கற்றல் மற்றும் பிரதிபலிப்பு நடைமுறைக்கு ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட அமைப்பு பரிந்துரைத்தது. கல்வி தாக்கங்களாக எதை சொல்லலாம், நாடு முழுவதும் தரப்படுத்தப்பட்ட ஆசிரியர் கல்வி பாடத்திட்டம். அதற்கு பிற்பாடு ரொம்ப நிறைய சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டன அந்த ஆசிரியர் பயிற்சியில். ரொம்ப வலுவான நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டன. எம்பட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்படியே வெறுமனை கல்லூரியிலே மட்டும் இருப்பதில்லை, அதற்கு பின்னால் அவர்களையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவர்களை ஆராய்ச்சி செய்ய சொன்னார்.
ப்ராஜெக்ட் எல்லாம் எழுத வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டது. ஆகவே நாடு முழுவதும் தரப்படுத்தப்பட்ட ஆசிரியர் கல்வி பாடத்திட்டத்தை கொண்டு வந்தது இந்த கல்விக்குழு தான். அதை பாடத்திட்ட கட்ட ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2009 ஏற்பட்டது. அடுத்து கற்பித்தலின் சமூக மற்றும் கலாச்சார பரிமாணங்கள் பற்றிய ஆழமான புரிதலை இது வளர்த்தது. பிரதிபலிப்பு மற்றும் பயனுள்ள கற்பித்தல் நடைமுறைகளுடைய வளர்ச்சியை இது ஊக்குவித்தது. பயனுள்ள கற்பித்தல் நடைமுறை அதையெல்லாம் இந்த கமிஷன் தான் வலியுறுத்தி, அதாவது ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு. அடுத்து நீதியரசர் வர்மா குழு அறிக்கை 2012 ஆசிரியர் கல்வியில் உள்ள ஒழுங்குமுறை தோல்விகள் பற்றிய பிரச்சனைகளை எடுத்துரைது. ஒழுங்குமுறை தோல்விகள் என்று சொன்னால் அந்த டிசிப்ளினரி ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ். ஆசிரியர் கல்வியில் ஒழுங்குமுறை தொழில், அதாவது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒழுங்கிலே செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியது. அந்த ஒழுங்கிலே செல்ல முடியாத தோல்விகள் என்னென்ன என்பது பற்றி அந்த பிரச்சனைகளை இது எடுத்துரைத்தது நீதியரசர் வர்மா குழு அறிக்கை. ஆசிரியர் கல்வி நிறுவனங்களுக்கு கடுமையான விதிமுறைகள் பரிந்துரைக்கப்பட்டது இந்த நீதியரசர் வர்மா குழு அறிக்கையின் வழியாக. 2012 நீதியரசர் வர்மா குழு அறிக்கையின் வழியாக ஆசிரியர் கல்வி நிறுவனங்களுக்கு கடுமையான விதிமுறைகள் பரிந்துரைக்கப்பட்டது. ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய தரம் மற்றும் பொறுப்புணர்வை இது வலியுறுத்தியது. கல்வி தாக்கங்களாக எதை சொல்லலாம், ஆசிரியர் கல்விக்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை மேம்படுத்தியது. ஆசிரியர் கல்விக்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை மேம்படுத்தியது. ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் உயர் தரம் மற்றும் தர உத்தரவாத உறுதியை இது தந்தது. அதாவது தரமான ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும் என்பதில் இதை கவனம் செலுத்த அதற்கான உத்தரவாதத்தை இது கொடுத்தது. இந்த இப்படியெல்லாம் செய்தால் நிச்சயமாக பயிற்சி பெறுகின்ற மாணவ கண்மணிகள் பயன்பெறுவார்கள் என்பதற்கு அவர்கள் பயனுள்ள வகையிலே பிற்காலத்தில் கற்பிப்பார்கள் என்ற தர உத்தரவாதத்தை இது உறுதி செய்தது என்று சொல்லலாம். ஆசிரியர் கல்வித்துறையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை இது ஊக்குவித்தது. வெளிப்படைத்தன்மை மற்றும் டிரான்ஸ்பரன்சி என்று சொல்வது தான் இந்த வெளிப்படைத்தன்மை. அதாவது எதையுமே மறைஞ்சு மறைஞ்சு செய்யக்கூடாது. மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சரியாக சொல்லி எந்த முறையிலே அவர்களை மதிப்பீடு செய்வதோ அதையெல்லாம் அதற்கெல்லாம் விதிகள் அமைத்து செய்வது தான் இந்த டிரான்ஸ்பரன்சி. ஆகவே ஆசிரியர் கல்வித்துறையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் பொறுப்புணர்வை ஊக்குவித்தது. ஆகவே இதனுடைய சுருக்கமாக என்ன சொன்னால், உள்கட்டமைப்பு, பாடத்திட்டம், தொழில்முறை மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் ஆகியவற்றில் மேம்பாடுகளை பரிந்துரைப்பதன் மூலம் இந்தியாவில் ஆசிரியர் கல்வியை வடிவமைப்பதில் பல்வேறு குழுக்கள் மற்றும் கமிஷன்கள் முக்கிய பங்காற்றியுள்ளன. உயர் நெறிமுறை மற்றும் தொழில்முறை தரங்களுக்கு இறுதியில் நாட்டின் கல்வியின் தரத்தை இது மேம்படுத்தியது. இதன் வழியாக அதாவது உயர் நெறிமுறை தொழில்முறை தரங்களை எல்லாம் நிர்ணயித்து நாட்டின் கல்வியின் தரத்தை இந்த கல்வி குழுக்கள் மேம்படுத்தியது என்று சொல்லலாம். அடுத்து சில கேள்விகளை முன்வைப்பேன். இடைநிலை கல்வி ஆணையத்தை பொறுத்தளவில் என்ன கேள்வி கேட்கலாம், ஆசிரியர் கல்வி தொடர்பான இடைநிலை கல்வி ஆணையத்தின் முக்கிய பரிந்துரைகளில் ஒன்று என்ன, கட்டாய ஆசிரியர் பயிற்சி அறிமுகமா, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை நிறுவுதல், ஆசிரியர் கல்வி 2 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு, பயிற்சி பெறாத ஆசிரியர்களை பணியமர்த்துதல், எது சரியான பதில்? இடைநிலை கல்வி ஆணையத்தின் முக்கிய பரிந்துரைகளில் ஒன்று எது, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை நிறுவுதல். ஏன்னா சுதந்திரத்துக்கு பிற்பாடு அதிகமான பயிற்சி நிறுவனங்கள் இல்லை. ஆங்கிலேயர்கள் ஆரம்பித்த பயிற்சி நிறுவனங்கள் கொஞ்சம்தான் இருந்தன. ஆகவே அதை எக்ஸ்பாண்ட் செய்வது, அதாவது விரிவுபடுத்துவது, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் புதிதாக நிறுவுதல் என்பதற்கு இது முக்கியத்துவம் கொடுத்தது. இடைநிலை கல்வி ஆணையம் கல்வியின் தரத்தை மேம்படுத்தவும் இடைநிலை கல்விக்கு ஆசிரியர்கள் போதுமான பயிற்சி பெறுவதை உறுதி செய்யவும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை நிறுவுவதை இது வலியுறுத்தியது இந்த இடைநிலை கல்வி குழு. இடைநிலை கல்வி குழு ஆசிரியர் இடைநிலை கல்வி ஆணையம். அடுத்து ஆசிரியர் கல்விக்காக கோத்தாரி கல்வி ஆணையம் வழங்கிய குறிப்பிடத்தக்க பரிந்துரை என்ன, ஆசிரியர் கல்விக்காக கோத்தாரி கல்வி ஆணையம் வழங்கிய குறிப்பிடத்தக்க பரிந்துரை என்ன, ஆசிரியர் பயிற்சி திட்டங்களை ஒழித்தல், ஆசிரியர் கல்வியை பல்கலைக்கழகங்கள் ஒருங்கிணைத்தல், ஆசிரியர் கல்வி படிப்புகளுடைய கால அளவு குறைப்பு, ஆசிரியர்களுக்கு தொலைதூர கல்வி அறிமுகம், எது முக்கியமான கருத்தாக இந்த கோத்தாரி கல்வி ஆணையம் வழங்கியது முக்கிய பரிந்துரை. அதாவது ஆசிரியர் கல்வியை
பல்கலைக்கழகத்துடன் ஒருங்கிணைத்தல் என்பதுதான் முக்கியமான ஒரு கருத்து. ஆகவே கோத்தாரி கல்வி ஆணையம் ஆசிரியர் கல்வியை பல்கலைக்கழகத்துடன் ஒருங்கிணைத்து ஆசிரியர் தயாரிப்பின் தரத்தை மேம்படுத்தவும் மேலும் விரிவான கல்வி அனுபவத்தை பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கவும் பரிந்துரைத்தார். அடுத்து தேசிய கல்வி கொள்கையின்படி ஆசிரியர் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய கவனம் செலுத்தும் பகுதி எது? தேசிய கல்விக் கொள்கையின்படி அதாவது 1986-92 ஆசிரியர் கல்வியை மேம்படுத்த முக்கிய கவனம் செலுத்தும் பகுதி இலவச ஆசிரியர் கல்வியை வழங்குவதா, ஆசிரியர் கல்வியின் உள்ளடக்கம் மற்றும் செயல்முறையை மேம்படுத்துவதா, ஆசிரியர் கல்வி படிப்புகளுக்கான நுழைவை வரம்பிடுவதா, சேவைக்கு முந்தைய ஆசிரியர் பயிற்சியை ஒழிப்பதா, எது சரியான பதிலாக இருக்கும்? தேசிய கல்விக் கொள்கையின்படி ஆசிரியர் கல்வியை மேம்படுத்த முக்கிய கவனம் செலுத்தும் பகுதி எது என்று சொன்னால், ஆசிரியர் கல்வியின் உள்ளடக்கம் மற்றும் செயல்முறையை மேம்படுத்துதல். உள்ளடக்கம் என்று சொன்னால் சிலபஸ், இந்த பாடப்பொருள் தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும், அதனுடைய தரமே அதை மேம்படுத்த வேண்டும். என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ ஆசிரியர் பயிற்சியிலே அதனுடைய உதாரணமாக ஃபிலாசபி, சோஷியாலஜி, சைக்காலஜின்னு சொல்ல, இந்த உள்ளடக்கம் என்பது மிகவும் ஆழமான ஒன்றாக பயிற்சி மாணவர்கள் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு அதை மேம்படுத்துவது என்பது தான் கல்வியின் உள்ளடக்கத்தை மேம்படுத்த மற்றும் செயல்முறையை மேம்படுத்துதல். எவ்வாறு அந்த உள்ளடக்கம் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது? தியரி மற்றும் ப்ராக்டிஸ், இதுதான் செயல்முறை. இதைத்தான் இது வலியுறுத்தி, தேசிய கல்விக் கொள்கையை வலியுறுத்தி ஆசிரியர் கல்வியுடைய உள்ளடக்கம் மற்றும் செயல்முறையை மேம்படுத்த என்பது ஒரு முக்கியமான கருத்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை பற்றி. ஆகவே தேசிய கல்விக் கொள்கை நவீன கல்வியின் சவால்களை சந்திக்க ஆசிரியர்கள் சிறப்பாக தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காக ஆசிரியர் கல்வியின் உள்ளடக்கம் மற்றும் செயல்முறையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியது. அடுத்து ஆசிரியர்களுக்கான தேசிய ஆணை 1999, இந்த ஆணையத்தினுடைய முக்கிய பரிந்துரை என்ன? ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களின் எண்ணிக்கையை குறைத்தல், ஆசிரியர் கல்வி படிப்புகளின் கால அளவை 4 ஆண்டுகளாக உயர்த்துதல், ஆசிரியருக்கான வழக்கமான பணியிடை பயிற்சி, ஆசிரியருக்கான புத்தாக்க படிப்புகளை நிறுவுதல், எது சரியான பதிலாக இருக்கும்? ஆசிரியர் கல்வி தொடர்பான தேசிய ஆசிரியர் ஆணையத்துடைய முக்கிய பரிந்துரை அது என்ன என்ற ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஆசிரியருக்கான வழக்கமான பணியிடை பயிற்சி, அதாவது தர வேண்டிய பணியிடை பயிற்சி. பணியிடை பயிற்சி என்று சொன்னால் ஆசிரியர்கள் ஆன பிற்பாடு சிலபஸ் மாறுகின்ற போதெல்லாம் இந்த பயிற்சியை தருவார்கள், ரெஃப்ரெஷர் கோர்ஸ் என்று கூட இதை சொல்வார். ஆகவே ஆசிரியர்களுக்கான இந்த வழக்கமான பணியிடை பயிற்சியை தான் இது வலியுறுத்தியது. ஆசிரியர்களுக்கான தேசிய ஆணையம் சமீபத்திய கல்வி நடைமுறைகள் மற்றும் மேம்பாடுகளுடன் அவர்களை புதுப்பிக்க ஆசிரியர்களுக்கு வழக்கமான பணியிடை பயிற்சியை பரிந்துரைத்தது. ஏற்கனவே அந்த கான்செப்ட் வந்துவிட்டது, அதை ஆழமாக செய்வதற்கு இது பரிந்துரைத்தது என்று சொல்லலாம். அடுத்து தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு, தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2005. இது எதனுடைய முக்கியத்தை இது எடுத்துரைத்தது? தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு ஆசிரியர் கல்வியில் பின்வருவனவற்றில் எதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தது? நடைமுறை திறன்கள் மீது தத்துவார்த்த அறிவு, தியரட்டிக்கல் நாலேஜ், நடைமுறை திறன்கள் மீது தத்துவார்த்த அறிவு, குழந்தைகளை மையமாக கொண்ட கல்வியியல், பாரம்பரிய கற்பித்தல் முறைகள், கல்வியில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை குறைத்தல். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு எதை சொல்லியது, எதற்கு முக்கியத்துவம் தந்தது என்று சொன்னால், குழந்தைகளை மையமாக கொண்ட கற்பித்தல், சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன் என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது இந்த கல்விக் குழுவால், அதாவது தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு. இதனால் என்ன முக்கியமான கருத்து என்ன என்று சொன்னால், குழந்தை மையமாக கொண்ட கற்பித்தலை இது பரிந்துரைத்தது. தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு ஆசிரியர் கல்வியில் குழந்தைகளை மையமாக கொண்ட கற்பித்தலுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கற்பித்தல் நடைமுறைகள் குழந்தையின் தேவைகள் மற்றும் அனுபவங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியது பரிந்துரைத்தார். அடுத்து தேசிய அறிவு ஆணையம் பற்றி என்ன கேள்வி கேட்கலாம்? ஆசிரியர் கல்வி தொடர்பான தேசிய அறிவு ஆணையத்தினுடைய பரிந்துரைகளில் ஒன்று என்ன? 4 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள், மேலும் ஆசிரியர் பயிற்சி, அதாவது நிறைய ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் நிறுவுதல், நகர்ப்புற கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்துவது, ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய தரத்தை மேம்படுத்துவது, ஆசிரியர்களுக்கான தகுதி தேவைகளை குறைத்தல்,
இதில் எது முக்கியமானதுனா ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய தரத்தை மேம்படுத்தத்தான் இது விளைந்தது. அதாவது தேசிய அறிவு ஆணையம் தரம், அதாவது டெக்னாலஜி என்பதெல்லாம் வந்துவிட்டது, ஆன்லைன் டெக்னாலஜி என்பதெல்லாம் 2007 பிரபல்யம் ஆகிவிட்டது. ஏற்கனவே கல்லூரிகள் எல்லாம் அங்கு மிகுமாக அதையெல்லாம் பயன்படுத்த தொடங்கியிருந்த ஒரு காலகட்டம். ஆகவே அந்த தேசிய அறிவு ஆணையம் முக்கியமாக இதை சொல்லுது, அதாவது தரம் வாய்ந்த ஒரு கல்வி திட்டம், அதைத்தான் இது வலியுறுத்தும். ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய தரத்தை மேம்படுத்துவது, நவீன கல்வியின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த வளமிக்க ஆசிரியர்களை உருவாக்க ஆசிரியர் கல்வி திட்டங்களுடைய தரத்தை மேம்படுத்த இது பரிந்துரைத்தது. அடுத்து யஷ்பால் குழு அறிக்கை 2009 யஷ்பால் கமிட்டி அறிக்கை ஆசிரியர் கல்வி தொடர்பாக எதை வலியுறுத்தியது? சேவையில் பயிற்சியை நீக்குதல், அடித்தள அறிவுக்கு வலுவான முக்கியத்துவம் தருதல், குழந்தை உடலியலில் கவனம் செலுத்துவதை குறைத்தல், இடைநிலை அணுகுமுறைகளை நிறுத்துதல், இடைநிலை அணுகுமுறைகளை நிலைநிறுத்துதல், அதாவது வைத்துக் கொள்ளுதல். இதில் எது முக்கியமான கருத்து என்று சொன்னால், யஷ்பால் கமிட்டி அறிக்கை ஆசிரியர் கல்வி தொடர்பாக எதை வலியுறுத்தியது என்று சொன்னால், அடித்தள அறிவுக்கு வலுவான முக்கியத்துவம், கல்வியின் ஒட்டுமொத்த தரத்தை உயர்த்துவதற்கு ஆசிரியருக்கான உள்ளடக்க அறிவு மற்றும் கற்பித்தல் திறன், இந்த தியரிட்டிக்கல் பேஸ் என்பது நன்றாக இருக்க வேண்டும், அடித்தள அறிவுக்கு வலுவான ஒரு முக்கியத்துவம் தருகிறோம், அந்த அளவிற்கு இந்த பாடப்பொருள் பாடத்தினுடைய உள்ளடக்கம் அந்த அளவுக்கு தரமிக்கதாக இருக்க வேண்டும், கருத்துக்கள் தரமிக்கதாக இருக்க, அதே போல் கற்பித்த திறன்களும் வலுவானதாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு அடித்தளம் என்று அது வலியுறுத்தியது. ஆகவே அடித்தள அறிவுக்கு வலுவான முக்கியத்துவத்தை இந்த யஷ்பால் கமிட்டி யஷ்பால் குழு அறிக்கை சொல்லியது பரிந்துரைத்தது. அதனுடைய விளக்கம் என்ன என்று சொன்னால், கல்வியினுடைய ஒட்டுமொத்த தரத்தை உயர்த்துவதற்கு ஆசிரியர்களுக்கு உள்ளடக்க அறிவு மற்றும் கற்பித்தல் திறன்களின் வலுவான அடித்தளத்தின் முக்கியத்துவத்தை இந்த யஷ்பால் கமிட்டி வலியுறுத்தியது. அடுத்து ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2009 ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு பின்வரும் எந்த மாற்றங்களை முன்மொழிந்தது? 4 ஸ்டேட்மெண்ட் தரப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் கல்வி திட்டங்களை குறைத்தல், பிரதிபலிப்பு நடைமுறை மற்றும் தொடர்ச்சியான தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தல், ஆசிரியர் கல்வியில் தொழில்நுட்பத்தை ஒழித்தல், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் உட்கொள்ளும் திறனை குறைத்தல். இதில் எது சரியான பதில் என்று நான் பார்க்க, ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு பின்வரும் எந்த மாற்றங்களை முன்மொழிந்தது என்று சொன்னால், நிச்சயமாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பிரதிபலிப்பு நடைமுறை, அதாவது எதையுமே யோசித்து சிந்தனை செய்து, அதாவது ஒன்றை செய்து முடித்த பிற்பாடு அதை மதிப்பீடு செய்வது, எப்படி செய்தோம் என்று பார்ப்பது பிரதிபலிப்பு நடைமுறை. ஆகவே பிரதிபலிப்பு நடைமுறை மற்றும் தொடர்ச்சியான தொழில் வளர்ச்சிக்கு, அதாவது கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், அதற்கு முக்கியத்துவம் அளித்தது. அதற்கான நடைமுறை பயிற்சிகளை எல்லாம் தர வேண்டும், தொடர்ச்சியான தொழில் வளர்ச்சிக்கு நடைமுறை பயிற்சிகளெல்லாம் தர வேண்டும் என்று இந்த கமிட்டி, அதாவது தேசிய ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட அமைப்பு 2009 சொல்லியது. அடுத்து ஆசிரியர் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு ஆசிரியர் தங்கள் கற்பித்தல் நடைமுறைகள் திறம்பட மற்றும் புதுப்பித்த நிலையில் இருப்பதை உறுதி செய்ய பிரதிபலிப்பு நடைமுறை மற்றும் தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாட்டை இது வலியுறுத்தி. அடுத்து நீதிபதி வர்மா கமிட்டி அறிக்கை பற்றி என்ன கேள்வி கேட்கலாம்? நீதிபதி வர்மா கமிட்டி அறிக்கை ஆசிரியர் கல்வி தொடர்பாக எந்த பரிந்துரை அளித்தது? ஆசிரியர் கல்விக்கான நுழைவு தகுதிகளை குறைத்தல், ஆசிரியர் கல்வி நிறுவனங்களுக்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை வலுப்படுத்துதல், ஆசிரியர் கல்வி படிப்புகளுடைய கால அளவை குறைத்தல், பாடத்திட்டத்திலிருந்து நடைமுறை பயிற்சியை நீக்குதல். எது சரியான பதிலாக இருக்க முடியும் இந்த கேள்வி? நீதிபதி வர்மா கமிட்டி அறிக்கை ஆசிரியர் கல்வி தொடர்பாக எந்த பரிந்துரையை அளித்தது என்றால், ஆசிரியர் கல்வி நிறுவனங்களுக்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பு, அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒழுங்கிலே செல்ல வேண்டும், எந்த விதமான பிசில் இல்லாமல் அல்லது குழப்பம் இல்லாமல் எல்லாம் தெளிவாக வரையறுக்கப்பட்டு ஆசிரியர் கல்வி தரப்பட வேண்டும், அதைத்தான் இந்த ஒழுங்குமுறை கட்டமைப்பு. அதுவே நீதிபதி வர்மா கமிட்டி அறிக்கை ஆசிரியர் கல்வி நிறுவனங்களுக்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை வலுப்படுத்த பரிந்துரைத்து, இது ஆசிரியர்களை தயாரிப்பதில் உயர் தரத்தையும் பொறுப்புணர்வையும் உறுதி செய்தது. அது தரவாய்ந்த ஆசிரியராக உருவாக்குவது தான் என்னுடைய நோக்கம். எதனுடைய நோக்கம்? இந்த நீதிபதி வர்மா கமிட்டி அறிக்கை 2012 அதுக்கு பின்னால் தான் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்தது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாற்றப்பட்டது, மிகவும்
பல்வேறு விதிமுறைகளெல்லாம் கொண்டு வரப்பட்டன. இவன் எம்எட் கல்லூரிகளோடு முதல்லாம் வெறும் தேறி மட்டும் படித்து கொண்டு இருப்பார்கள். இந்த 2012 பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் சில ப்ராஜெக்ட் மெத்தடெல்லாம் வந்தது. அதாவது அவர்களும் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று ஆசிரியர் பயிற்சி பெறுகின்ற, அதாவது பிஎட் கல்லூரி மாணவர்களை இவர்கள் அதையெல்லாம் பார்த்து அவர்களை அனலைஸ் செய்து அவர்களை அவர்கள் பாடம் நடத்துவதையெல்லாம் அலசி ஆராய்ந்து இவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பது போன்ற இது போன்ற ப்ராஜெக்டெல்லாம் எம்எட் மாணவர்களுக்கு ஏற்பட்டது. ஆகவே ஆசிரியர் கல்வி நிறுவனத்துக்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை வலுப்படுத்துவது என்பதுதான் முக்கியமானது. நீதிபதி வர்மா கமிட்டி அறிக்கை ஆசிரியர் கல்வி நிறுவனங்களுக்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை வலுப்படுத்த பரிந்துரைத்தது. ஆசிரியர்களை தயாரிப்பதில் உயர் தரத்தையும் பொறுப்புணர்வையும் உறுதி செய்யும். அடுத்து பார்ட் பியில் என்னென்ன தலைப்புகள் இருக்கின்றன? கொள்கைகளுக்கும் கல்விக்கும் இடையிலான உறவு, கல்விக் கொள்கைக்கும் தேசிய வளர்ச்சிக்கும் இடையிலான தொடர்பு, தீர்மானிப்பவர்கள் யார், கல்விக் கொள்கை மற்றும் கொள்கையை உருவாக்குபவர்கள் யார், தீர்மானிப்பவர்கள் யார், செயல்முறை தற்போதுள்ள சூழ்நிலை பகுப்பாய்வு, கொள்கை விருப்பங்களை உருவாக்குதல், கொள்கை விருப்பங்களை மதிப்பீடு செய்தல், கொள்கை முடிவு எடுத்தல், கொள்கை அமலாக்க திட்டமிடல், கொள்கை தாக்க மதிப்பீடு, இவற்றையெல்லாம் நாம் இதில் பார்க்கின்றோம். கொள்கைகளுக்கும் கல்விக்கும் இடையிலான உறவு, ரெண்டுக்கு என்ன உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் த பாலிசி, வழிகாட்டும் கட்டமைப்பு. அதாவது கொள்கை என்பது வழிகாட்டும் கட்டமைப்பாக இருக்கிறது. கல்வி நிறுவனங்களுக்கு வழிகாட்டும் கட்டமைப்பை கொள்கைகள் வழங்குகின்றன. கல்வி நடவடிக்கைகள், தேசிய இலக்குகள் மற்றும் சமூக தேவைகளுடன் ஒத்துப்போவதை இது உறுதி செய்கிறது. அடுத்து வள ஒதுக்கீடு, கல்வி நிறுவனங்களுடைய செயல்பாட்டிற்கு அவசியமான நிதி, உள்கட்டமைப்பு மற்றும் மனித வளங்கள் உள்ளிட்ட வளங்களின் ஒதுக்கீட்டை கொள்கைகள் தீர்மானிக்கின்றன. அதுவே கொள்கைகள் வள ஒதுக்கீட்டையும் தீர்மானிக்கின்றன என்று நாம் கருத்தில் கொள்கிறோம். கல்வி நிறுவனங்களுடைய செயல்பாட்டிற்கு அவசியமான நிதி, உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்லுகிறோமே, அதுபோன்ற உள்கட்டமைப்பு மற்றும் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மனித வளங்கள் உள்ளிட்ட வளங்களின் ஒதுக்கீட்டை கொள்கைகள் தீர்மானிக்கின்றன. அடுத்து சமூக பொருளாதார தடைகள் மற்றும் கல்வியில் பிராந்திய, அதாவது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் போன்ற சிக்கல்களை தீர்ப்பதும் இதனுடைய நோக்கம். இந்த பாலிசி கொள்கைகளுக்கிடையே உள்ள கொள்கையில் இருக்கக்கூடிய நோக்கம் சமூக பொருளாதார தடைகள் மற்றும் கல்வியில் பிராந்திய ஏற்றத்தாழ்வு போன்ற சிக்கல்களை தீர்க்கணும். அதனால அந்த அட்மிஷன் பாலிசி என்று கூட இருக்கிறது. அட்மிஷன் பாலிசியில் பின்தங்கியவர்களுக்கு எத்தனை சதவீதம் என்பதெல்லாம் அதன் அடிப்படையில் இத்தனை சதவீதம் இந்த வகுப்பை சார்ந்த மக்கள் மாணவர்கள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் பிஎட் கல்லூரியில் இருக்கிறதோ அதன்படி தான் அட்மிஷனை போட வேண்டும். இதெல்லாம் சமூக பொருளாதார தடைகள் மற்றும் கல்வியில் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள் போன்ற சிக்கல்களை தீர்க்கின்றன. அடுத்து தரம் மற்றும் தரநிலைகள், பாடத்திட்ட தரநிலைகள், ஆசிரியர் தகுதிகள் மற்றும் மதிப்பீட்டு முறைகள் உட்பட கல்வி தரத்திற்கான தரங்களை கொள்கையில் அமைக்கின்றன. அதுதான் இப்போ டெட்டெல்லாம் எழுதுகிறோம், டிஆர்பியெல்லாம் நான் பரீட்சைக்கு தயாராகிறோம். இதையெல்லாம் அரசை பொறுத்தவரை தரத்தை ஆசிரியர்களுக்கு நிர்ணயம் செய்தல், அதற்காக தான் இந்த தேர்வுகளை நடத்துகிறார். தரம் மற்றும் தரநிலைகளை உயர்த்துவது. அடுத்து பொறுப்பு கூறல் மற்றும் ஆளுகை, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் என்று சொல்லி கல்வி அமைப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை உறுதி செய்து பொறுப்பு கூறல், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் மற்றும் நிர்வாகத்திற்கான வழிமுறைகளை கொள்கைகள் நிறுவுது. இப்படி இப்படி ஒரு பள்ளி கல்வியானது இப்படி நடக்க வேண்டும், ஒரு தலைமையாசிரியர் இவ்வாறு இருக்க வேண்டும், அங்கே எப்படிப்பட்ட அட்மிஷன் பாலிசி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அப்பாயின்மெண்ட், எவ்வாறு டாக்குமெண்ட்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற கொள்கைகளை எல்லாம் வெளிப்படையாக நிறுவுவது என்ற முக்கிய நோக்கம். ஆகவே பொறுப்பு கூறல் மற்றும் ஆளுகை என்று சொல்கிறோம். அடுத்து கல்விக் கொள்கைக்கும் தேசிய வளர்ச்சிக்கும் இடையிலான இணைப்பு, எந்த வகையில் அது இணைப்பு பெற்றிருக்கு, கல்வி கொள்கையும் தேசிய வளர்ச்சி நேஷ்னல் டெவலப்மெண்ட், இது ரெண்டுக்கு உள்ள தொடர்பு இருக்கு. எஜுகேஷனல் பாலிசி அண்ட் நேஷ்னல் டெவலப்மெண்ட், இதற்கான ஹவு இட் இஸ் இன்டர் எவ்வாறு அது இணைக்கப்படுது. மனித மூலதன மேம்பாடு, கல்விக் கொள்கைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அறிவு திறன்களுடன் தனிநபர்களை சித்தப்படுத்துவதன் மூலம், தனிநபர்களை தயார்படுத்துவதன் மூலம் மனித மூலதனத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன. ஆகவே கல்விக் கொள்கைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அறிவு திறன்களை தருகின்றன. அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். மனித மூலதன மேம்பாடு என்பது
இதில் இருக்கிற கல்விக் கொள்கைக்கு தேசிய வளர்ச்சிக்கு என்ன? கல்விக் கொள்கை தேசிய வளர்ச்சிக்கு தேவையான மனிதர்களை உருவாக்குகிறது என்று சொல்லாத மனித மூலதன மேம்பாடு என்று சொல்லணும், ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட். அடுத்து பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். திறன் மேம்பாடு மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கும் கல்விக் கொள்கைகள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் போட்டித்தன்மைக்கு நேரடியாக பங்களிக்கின்றன, பொருளாதார வளர்ச்சி. அடுத்து சமூக ஒருங்கிணைப்பு, உள்ளடக்கிய கல்வியை வலியுறுத்தும் கொள்கைகள் சமூக ஒற்றுமையை வளர்க்கவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும் சமூக நிலைத்தன்மையை மேம்படுத்தவும் உதவுகின்றன, சமூக ஒருங்கிணைப்பு. அடுத்து நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு நிலையான வளர்ச்சி. நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் இணைந்த கல்விக் கொள்கைகள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் பொறுப்பான குடியுரிமைக்கு கல்வி அமைப்புகள் பங்களிப்பதை உறுதி செய்கின்ற இந்த பாலிசி என்று சொல்லக்கூடிய அந்த கல்விக் கொள்கைகள். உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு, சுகாதார கல்வி மற்றும் விழிப்புணர்வு உள்ளடக்கிய கல்விக் கொள்கைகள் மக்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு பங்களிக்கின்றன. அடுத்து இந்த கல்விக் கொள்கையை தீர்மானிப்பவர்கள் யார்? சமூக பொருளாதார காரணம். கல்விக் கொள்கையை தீர்மானிக்கின்ற காரணிகள் எவை? சமூக பொருளாதார காரணங்கள், பொருளாதார நிலைமைகள், வேலைவாய்ப்பு விகிதங்கள் மற்றும் வருமான நிலைகள் ஆகியவை கல்விக் கொள்கை முன்னுரிமைகள் மற்றும் நிதி உதவியை பாதிக்கின்றன. அடுத்து அரசியல் சூழல், அரசாங்கத்தினுடைய சித்தாந்தம், அரசியல் நிலைத்தன்மை மற்றும் தலைமைத்துவ அர்ப்பணிப்பு தாக்கம், கொள்கை உருவாக்கம் மற்றும் செயல்படுத்தல், இது எல்லாமே அரசியல் சூழலில் வருகின்றன. இவையெல்லாம் ஒரு காரணியாக அமைகின்றன, கொள்கை கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான ஒரு காரணமாக அமைகின்றன அரசியல் சூழல். அடுத்து கலாச்சார சூழல், கலாச்சார மதிப்புகள், மரபுகள் மற்றும் சமூக விதிமுறைகள் கல்வி முன்னுரிமைகள் மற்றும் அணுகுமுறைகளை வடிவமைக்கும். உதாரணமாக இந்த ரிசர்வேஷன் பாலிசி என்று சொல்லுகிறாங்க, அது கல்வி முன்னுரிமை. யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது? ஒரு தலைமுறை, அதாவது முதல் தரவிலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கு சில கல்லூரிகளில் அட்மிஷனில் முதல்ல கொடுப்பார், மார்க்கு குறைந்து எடுத்துகிறவங்க இருந்தாலும் கூட முதல் தலைமுறை என்ற காரணத்தால் அவர்களுக்கு முன்னுரிமை. இதில் கலாச்சாரத்து அது வந்து அந்த பாலிசியை பாதிக்கும். அடுத்து தொழில்நுட்ப முன்னேற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சிகள், கல்வி வழங்கும் முறைகள் மற்றும் பாடத்திட்ட உள்ளடக்கத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறோம், ஆன்லைன் எஜுகேஷன் என்று, அதில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இதெல்லாம் கல்வியை நிச்சயமாக பாடத்திட்டத்தையே பாதிக்கின்றன, பாடத்திட்ட உள்ளடக்கத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அடுத்து சர்வதேச தாக்கம், உலகளாவிய போக்குகள், சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் கல்வி அளவுகோல்கள் தேசிய கொள்கை முடிவுகளை பாதிக்கின்றன. இந்த உலகம் முழுவதும் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள் எவை என்று கூட பட்டியலிடுகின்றன. அதெல்லாம் கல்வி அளவுகள், உலக அளவிலே நாம் பெறக்கூடிய கல்வி அளவுகள், இதன் அடிப்படையிலே தேசிய கொள்கை முடிவுகளை, இதெல்லாம் தேசிய கொள்கை முடிவுகளை பாதிக்கின்றன. அது அதற்கு ஏற்றப்பட்ட சர்வதேச அளவிலே புகழ் பெறுவதற்கு பல்கலைக்கழகங்கள், இந்திய பல்கலைக்கழகங்கள் போட்டியிடுவதற்கு புகழ் பெறுவதற்கு இங்கு நாம் எப்படிப்பட்ட கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற அளவிலே அது தேசிய கொள்கை முடிவுகளை பாதிக்கின்றன. அது சர்வதேச தாக்கம். அடுத்து கொள்கை உருவாக்கும் செயல்முறை, எவ்வாறு கொள்கை உருவாக்கப்படுகிறது, அதனுடைய செயல்முறை என்ன? முதலிலே தற்போதுள்ள சூழ்நிலையை பகுப்பாய்வு, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பகுப்பாய்வு செய்யும், தரவு சேகரிப்பு மற்றும் மதிப்பீடு, தற்போதைய கல்வி முடிவுகள், சவால்கள் மற்றும் வளங்கள் பற்றிய தரவுகளை சேகரித்தல். அடுத்து பங்குதாரர் ஈடுபாடு, ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட், பங்குதாரர் ஈடுபாடு. பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை கண்டறிவதில் கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூக தலைவர்களை ஈடுபடுத்தும். அடுத்து கொள்கை விருப்பங்களை உருவாக்குதல், மூளைச்சலவை மற்றும் ஆராய்ச்சி சிறந்த நடைமுறைகள் மற்றும் புதுமையான அணுகுமுறையின் அடிப்படையில், மூளைச்சலவை என்று சொல்ல முடியாது, அதாவது மிகுந்த வற்புறுத்தலோடு சில கருத்துக்களை மாணவர்களுடைய உள்ளத்தில் கொண்டு செல்வதற்கு இன்டாக்டினேஷன் என்று ஆராய்ச்சி சிறந்த நடைமுறைகள் மற்றும் புதுமையான அணுகுமுறைகளின் அடிப்படையில் பல்வேறு கொள்கை மாற்றுகளை ஆராய்ந்து ஆலோசனைகள் மற்றும் பட்டறைகள் இருக்கின்றன. பல்வேறு கொள்கை விருப்பங்களை உருவாக்க பங்குதாரர்களை விவாதங்களில் ஈடுபடுத்தும், அதற்கான பட்டறைகள், கான்ஃபரன்ஸ், செமினார் போன்ற விஷயங்கள் விவாதங்களிலே பங்குதாரர்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அறிஞர்கள், இவை எல்லாமே பங்குதாரர்கள், இவர்களை விவாதத்தில் ஈடுபடுத்துவதெல்லாம் முக்கியம். அடுத்து கொள்கை விருப்பங்களுடைய மதிப்பு, கொள்கை ப்ரிஃபரன்சஸ்,
பாலிசி ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லணும், கொள்கைகளோட பாலிசி ப்ரிஃபரன்ஸ். அதாவது பல கொள்கைகள் இருக்கின்றன, இந்த கொள்கையை நாம் எடுத்துக்கொள்வதுன்னா அது கொள்கை விருப்பம், பாலிசி ப்ரிஃபரன்ஸ் என்று சொல்லணும். இந்த ரெண்டு மூணில் இதை நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்னால் அது கொள்கை விருப்பம். ரெண்டு மூணு கொள்கை இருக்கிறது, எது பயனளிக்கக்கூடிய கொள்கை என்று நான் ஒன்றை தெரிந்தெடுக்கிறேன் சொன்னால் அது பாலிசி ப்ரிஃபரன்ஸ், கொள்கை விருப்பம். இதை எவ்வாறு மதிப்பீடு செய்வது? செலவு செலவு பயன் பகுப்பாய்வு, காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். ஒவ்வொரு கொள்கை விருப்பத்தின் நிதி சாத்தியக்கூறு மற்றும் சாத்தியமான தாக்கத்தை மதிப்பீடு செய்வது. அதாவது குறிப்பிட்ட நிதியை செலவினமாக கொள்கிறோம் என்று சொன்னால் அதற்கேற்ற பலன் இருக்கிறதா என்பதை பகுப்பாய்வு செய்வது தான் என்னுடைய நோக்கம். செலவு பயன் பகுப்பாய்வு, செலவு செய்வதனுடைய அந்த அளவிற்கு பயன்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பகுப்பாய்வு செய்வது தான் இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய செலவு பயன் பகுப்பாய்வு. அடுத்து இடர் மதிப்பீடு என்று ஒருக்கிறது, அதாவது ரிஸ்க் எவாலுவேஷன் அல்லது இடர் என்று சொல்லியிருந்தால் துன்பம், பல்வேறு வகையான சேலஞ்சஸ் சவால்கள். இடர் மதிப்பீடு ஒவ்வொரு விருப்பத்துடனும் தொடர்புடைய சாத்தியமான அபாயங்கள் மற்றும் சவால்களை கண்டறியும். அதாவது எந்த ஒரு கொள்கை விருப்பமாக இருந்தாலும் அதற்கென்று சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், சில ரிஸ்க் இருக்கும், அதை கண்டறிதல், அந்த சவால்களை கண்டறிதல் இடர் மதிப்பீடு. அடுத்து கொள்கை முடிவு எடுத்தல், அதில் பார்த்தோம்னா முன்னுரிமை மற்றும் தேர்வு, மிகவும் சாத்தியமான கொள்கையை தேர்ந்தெடுக்க ஒவ்வொரு விருப்பத்தின் நன்மை தீமைகளை எடுக்கிறது. உதாரணமாக இரண்டு மூன்று பாலிசி ப்ரிஃபரன்ஸ் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு கொள்கையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒவ்வொரு விருப்பத்தினுடைய நன்மை தீமைகளை எடை போடுதல். அடுத்து ஒப்புதல், ஒப்புதல் பெறுதல், ஒப்புதல் பெறுதல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பொதுவாளர்களிடமிருந்து ஒப்புதல் பெறுதல். அடுத்து கொள்கை அமலாக்க திட்டமிடல், இதனுடைய கருத்து என்ன? கொள்கை அமலாக்க திட்டமிடல் என்று சொல்லும்போது அதில் செயல்திட்ட மேம்பாடு என்ற ஒரு கருத்து வருகிறது. செயல்திட்ட மேம்பாடு என்று சொன்னால் செயல்படுத்துவதற்கான படிகள், காலக்கெடு மற்றும் பொறுப்புகள் ஆகியவற்றை கோடிட்டு காட்டும் விரிவான திட்டத்தை உருவாக்குவது தான் இந்த கொள்கை அமலாக்க திட்டமிடல். அப்படி என்றால் என்ன? அதாவது கொள்கையை செயல்படுத்துவதற்கான ஸ்டேஜஸ் படிகள் என்ன, அதனுடைய காலக்கெடு டைம் ஃப்ரேம் என்ன, அதனுடைய பொறுப்புகள் என்ன, அது ஒவ்வொன்றும் எதை செய்ய வேண்டும், அது அந்த பொறுப்புகள் என்ன ஆகியவற்றை கோடிட்டு காட்டும் விரிவான திட்டத்தை உருவாக்குவது தான் இந்த செயல்திட்ட மேம்பாடு அல்லது கொள்கை அமலாக்க திட்டமிடல். அடுத்து வளங்களை திறக்குது, இந்த கொள்கை அமலாக்க திட்டங்களில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வளங்களை திறக்குது. செயல்படுத்துவதற்கு தேவையான, கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான ஆதாரம் நிதி, பணியாளர்கள், பொருட்கள் இருப்பதை உறுதி செய்யும். அடுத்ததாக இன்னொரு கருத்து, கொள்கை தாக்க மதிப்பீடு. அப்படி என்றால் என்ன? கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு, கொள்கை தாக்க மதிப்பீடு என்று சொன்னால் கண்காணிப்பு செய்யும், அதன் வழியாக மதிப்பீடு செய்யும். கொள்கை தாக்க மதிப்பீடு எதை கண்காணிப்பு செய்வது? செயல்படுத்தல் செயல்முறையை தொடர்ந்து கண்காணித்தல் மற்றும் நோக்கங்களுக்கு எதிரான விளைவுகளை மதிப்பீடு செய்தல் இதிலான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. பின்னூட்ட வழிமுறைகள் இருக்கின்றன, சரி செய்தல் மற்றும் மேம்பாடுகள் குறித்த பங்குதாரர்களிடமிருந்து பின்னூட்ட தகவல்களை பெறுதல், இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இந்த கொள்கை தாக்க மதிப்பீடு. அடுத்தடுத்த கொள்கை சுழற்சிகள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அடுத்தடுத்த கொள்கை சுழற்சி மதிப்பாய்வு மற்றும் மறுபரிசீலனை, அதாவது இந்த தாக்க மதிப்பீடுகள் மற்றும் வளர்வு தேவைகளின் அடிப்படையில் தாக்க மதிப்பீடுகள் என்று சொன்னால் மதிப்பீடுகள் ஏன்னா மதிப்பீடு செய்வது அந்த பயன் விளைந்திருக்கிறதா என்று பார்க்கிறாங்க. தாக்க மதிப்பீடுகள், தாக்க மதிப்பீடுகள் மற்றும் வளர்வு தேவைகளின் அடிப்படையில் கொள்கைகளை அவ்வப்போது மதிப்பாய்வு செய்வது. அடுத்து நீடித்த முன்னேற்றம், இதில் இன்னொரு அடுத்தடுத்த கொள்கை சுழற்சி என்று பார்க்கின்ற பொழுது அதில் இன்னொரு கருத்து நீடித்த முன்னேற்றம், அதாவது முன்னேற்றம் என்று நீடித்ததாக இருக்க வேண்டாம், தற்காலிகமாக இருக்கக்கூடாது. நீடித்த முன்னேற்றம் புதிய கொள்கை சுழற்சிகள் மற்றும் கல்வி முறையிலே தொடர்ச்சியான முன்னேற்றம் ஆகியவற்றை தெரிவிக்க கற்றுக்கொண்ட பாடங்களை பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும். நீடித்த முன்னேற்றம் புதிய கொள்கை சுழற்சிகள் மற்றும் கல்வி முறையிலே தொடர்ச்சியான முன்னேற்றம் ஆகியவற்றை தெரிவிக்க கற்றுக்கொண்ட பாடங்களை பயன்படுத்துவதாக அந்த நீடித்த முன்னேற்றத்தின் ஒரு கல்வி. அதாவது அடுத்தடுத்த கொள்கை சுழற்சிகள் வேற ஒன்றும் இல்லை, அதாவது தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன,
பல விஷயங்கள் வளர்ந்து கொண்டே இருக்குன்னா அவற்றுக்கு தேவையான கொள்கைகளை மதிப்பாய்வு செய்வது புதிதாக மாற்றுவது. அதே நேரத்தில் இந்த கொள்கைகள் நீடித்த முன்னேற்றத்தை தர வேண்டும் என்ற ஒரு கருத்து. அடுத்து கல்வி தாக்கங்கள், மேம்படுத்தப்பட்ட கல்வி, இந்த கல்வி தாக்கங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய கல்வி தாக்கங்கள் என்ன, மேம்படுத்தப்பட்ட கல்வி முடிவுகள், உயர் கல்வி அறிவு முடிவுகள். இந்த கொள்கை ஏன் வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும், மேம்படுத்தப்பட்ட அதாவது இம்ப்ரூவ்டு எஜுகேஷனல் அகாடமிக் ரிசல்ட், இம்ப்ரூவ்ட் எஜுகேஷனல் ரிசல்ட் அல்லது அகாடமிக் ரிசல்ட், மேம்படுத்தப்பட்ட கல்வி முடிவு, உயர் கல்வி அறிவு விகிதங்கள், மேம்பட்ட கல்வி செயல்திறன் மற்றும் அதிகரித்த பட்டப்படிப்பு விகிதங்கள் உள்ளிட்ட சிறந்த கல்வி விளைவுகளுக்கு பயனுள்ள கொள்கைகள். நான் இப்போ தமிழ்நாட்டிலெல்லாம் சொல்லுகிறோம், படித்த மக்கள் நிறைய இருக்கிறார்கள், அதாவது கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற மாணவர்கள், ஏன் ஆராய்ச்சியிலேயே மிக அதிகமான எண்ணிக்கை கொண்ட மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் இந்திய அளவிலே அறியப்படுத்தி அது மேம்படுத்தப்பட்ட கல்வி கல்வி என்று இது எதனால் ஏற்படுகிறது, மிகச்சிறந்த கொள்கையில் இருக்கின்ற காரணத்தால், கல்வி கொள்கை இருக்கின்ற காரணத்தால் ஆகிய உயர் கல்வி அது வீதங்கள் ஏற்படுகிறது, மேம்பட்ட கல்வி செயல்திறன் ஏற்படுகிறது, அதிகரித்த பட்டப்படிப்பு வீதங்கள் உள்ளிட்ட சிறந்த கல்வி விளைவுகளுக்கு பயனுள்ள கொள்கைகள் நிச்சயமாக வழிவகுக்கும். அடுத்து மேம்படுத்தப்பட்ட ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்சி மற்றும் மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் கொள்கைகள் வழங்கப்படும் கல்வியின் தரத்தை மேம்படுத்தும், அதாவது ஆசிரியர் பயிற்சி மற்றும் மேம்பாடு கவனம் செலுத்தும் கொள்கைகள் வழங்கப்படும் கல்வியின் தரத்தை மேம்படுத்துகிறது. இதெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறது மேம்படுத்தப்பட்ட ஆசிரியர்கள். அடுத்து அதிகரித்த அணுகல் மற்றும் சமூகம், நிறைய பேர் வந்து அணுகுவது, அதாவது உயர்கல்வியை அணுகுவது, அதிகரித்த அணுகல் மற்றும் சமூகம், கல்விக்கான தடைகளை நிவர்த்தி செய்யும் கொள்கைகள், அதாவது பல்வேறு இயக்கத்தாழ்வுகள் இருக்கின்றன, சமூக பொருளாதார நிலைகள் இருக்கின்றன, இந்த தடைகளை நிவர்த்தி செய்து அதிகமாக கல்லூரிகளில் நுழையக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவது கொள்கைகள், அப்படிப்பட்ட கொள்கை. அதிகரித்த அணுகல் மற்றும் சமூகம், கல்விக்கான தடைகளை நிவர்த்தி செய்யும் கொள்கைகள் பின்னணியை பொருட்படுத்தாமல் அனைத்து தனிநபர்களும் தரமான கல்வியை பெறுவதை உறுதி செய்யும். அடுத்து புதுமையான நடைமுறைகளை இந்த கொள்கை கோட்பாடுகள் நமக்கு தருகின்றன, அதாவது இந்த கல்வி கொள்கைகள் நமக்கு தருகின்றன புதுமையான நடைமுறைகள். இது நினைத்து பார்க்கணும், தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு மற்றும் புதுமையான கற்பித்தல் முறைகளுக்கான கொள்கை ஆதரவு கற்றல் அனுபவங்களை மேம்படுத்துகிறது. ஆகவே ஒரு கொள்கை என்று சொன்னால் அரசு தானே சொல்வதெல்லாம் கல்வியை பொறுத்தவரை அரசு, மாநில அரசோ அல்லது மத்திய அரசோ, ஆனால் மாநில அரசு புதுமையான நடைமுறைகளை அவர்கள் புதுமையான நடைமுறைகளுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அதுக்கான வளங்களை தரும், அதைத்தான் இங்கே சொல்கிறோம். தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு மற்றும் புதுமையான கற்பித்தல் முறைகளுக்கான கொள்கை ஆதரவு கற்றல் அனுபவங்களை, கொள்கை ஆதரவு கற்றல் அனுபவம் அறிவிப்பாங்க, கொள்கை ஆதரவு கற்றல் அனுபவங்களை மேம்படுத்தும். அடுத்து பதிலளிக்கக்கூடிய கல்வி முறை, நன்கு வடிவமைக்கப்பட்ட கொள்கை செயல்முறையானது மாறி வரும் சமூக தேவைகள் மற்றும் உலகளாவிய போக்குகளுக்கு ஏற்றவாறு கல்வி அமைப்பு இருப்பதை உறுதி செய்யும். பதிலளிக்கக்கூடிய கல்வி முறை என்று சொன்னால் எத்தனையோ கேள்விகள் சமூகத்தில் இருக்கின்றன, அந்த சமூகத்தினுடைய தேவைகளை தீர்த்து வைக்கக்கூடிய, சமூகத்தினுடைய கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய கல்வி முறை என்பதுதான் என்ன அர்த்தம். ஆய்வு நன்கு வடிவமைக்கப்பட்ட கொள்கை செயல்முறையானது மாறி வரும் சமூக தேவைகள் மற்றும் உலகளாவிய போக்குகளுக்கு ஏற்றவாறு கல்வி அமைப்பு இருப்பதை உறுதி செய்யும். அடுத்து சில கேள்விகளை முன்வைப்போம், பின்வருவனவற்றில் எது கல்விக் கொள்கைகளுக்கும் கல்வி விளைவுகளுக்கும் இடையேயான உறவை சிறப்பாக விவரிக்கிறது, கல்விக் கொள்கைகள் கல்வி முடிவுகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது, கல்வி முடிவுகளை அடையக்கூடிய கட்டமைப்பை அமைப்பதற்கு கல்விக் கொள்கைகள் அவசியம், கல்வி முடிவுகள் மாணவர்களின் தனிப்பட்ட முயற்சிகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது, கல்விக் கொள்கைகள் நிர்வாக நோக்கங்களுக்காக மட்டுமே முக்கியம் மற்றும் வகுப்புறை நடைமுறைகளை பாதிக்கிறது, இப்படி பல ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கிறது. நம்ம பார்த்தவுடன் ஏற்கனவே அதனுடைய கருத்தை உணர்ந்து கொண்டோம் என்றால் பார்த்தவுடன் கற்றுக்கொள்வதும் சரியான விடை. ஆகவே எது கல்விக் கொள்கைகளுக்கும் கல்வி விளைவுகளுக்கிடையிலான உறவு என்று சொன்னால், நிச்சயமாக உடனே பதில் சொல்லி கொள்கிறீர்கள், கல்வி முடிவுகளை அடையக்கூடிய கட்டமைப்பை அமைப்பதற்கு கல்விக் கொள்கைகள் அமையும், கட்டமைப்பை ஏற்படும் கல்வி முடிவுகளை அவுட்கம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், அதை அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துவதுதான் கல்விக் கொள்கை என்ற நோக்கம் அவசியம்.
அடுத்து கல்விக் கொள்கைகள் கல்வி முறைகளுக்கான வழிகாட்டுதல்கள் தரநிலைகள் மற்றும் இலக்குகளை வழங்குகின்றன. அடுத்து கல்விக் கொள்கைக்கும் தேசிய வளர்ச்சிக்கும் இடையிலான இணைப்பு, இதை பற்றி என்ன கேள்வி கேட்கலாம், கல்விக் கொள்கையில் தேசிய வளர்ச்சிக்கு எவ்வாறு பங்களிக்கின்றன, மாணவர்களுடைய அறிவாற்றல் வளர்ச்சி மட்டுமே கவனம் செலுத்துவதா, தரமான கல்விக்கு சமமான அணுகலை உறுதி செய்வதன் மூலம் இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, இது உண்மையா, சாராத செயல்பாடுகள் மற்றும் விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதன் மூலமாக வளங்களை மையப்படுத்த பள்ளிகளின் எண்ணிக்கையை குறைப்பது மூலம் என்ன கேள்வி, கல்விக் கொள்கைகள் தேசிய வளர்ச்சிக்கு எவ்வாறு பங்களிக்கின்றன, தரமான கல்விக்கு சமமான அணுகலை உறுதி செய்வதன் மூலம் இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தரமான கல்விக்கான சமமான அணுகலை ஊக்குவிக்கும் கல்விக் கொள்கைகள் திறமையான மற்றும் அறிவுள்ள பணியாளர்களை உருவாக்க உதவுகின்றன, இது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது. அடுத்து மூன்றாவது கேள்வியாக பின்வரவற்றில் எது கல்விக் கொள்கையை தீர்மானிப்பதில்லை, நான் திருத்தது கல்விக் கொள்கையை தீர்மானிக்காத காரணி என்ன, சமூக பொருளாதார காரணிகள் கல்விக் கொள்கையை தீர்மானிக்குமா, கலாச்சார மதிப்புகள் கல்விக் கொள்கையை தீர்மானிக்குமா, அரசியல் கருத்துக்கள் கல்விக் கொள்கையை தீர்மானிக்குமா, வானிலை நிலைமைகள் கல்விக் கொள்கையை தீர்மானிக்கும், பார்த்தவொடனே சொல்லலாம் இந்த வானிலை நிலைமை, நிச்சயமாக வானிலை நிலைமைகள் எந்த விதத்தில் கல்விக் கொள்கையை தீர்மானிக்கும், கல்விக் கொள்கைகள் சமூக பொருளாதார காரணிகள் கல்வி கலாச்சார நிலைமைகள் மற்றும் அரசியல் சித்தாந்தங்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றன, அவை கல்வி முறையுடைய தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை வடிவமைக்கின்றன, அதே நேரத்தில் அதை ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டி அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வந்து உள்கட்டமைப்பை பாதிக்கக்கூடியவை அல்ல. நிச்சயமாக கொள்கை உருவாக்கும் செயல்முறை தற்போதுள்ள சூழ்நிலையை பகுப்பாய்வு, கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு முதல் படி என்ன, கொள்கை விருப்பங்களின் மதிப்பீடு, கொள்கை முடிவை எடுத்தல், தற்போதுள்ள சூழ்நிலையின் பகுப்பாய்வு, கொள்கை அமலாக்க திட்டமிடல், கேள்வி என்ன, கல்விக் கொள்கை உருவாக்க ஒரு கொள்கை கல்விக் கொள்கையை உருவாக்குவதுன்னு சொன்னால் அதனுடைய முதல் படி என்ன, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், முதல்ல வந்து அலசி ஆராய்தல் சூழ்நிலையின் பகுப்பாய்வு, அதுதான் முக்கியமானது, தற்போதுள்ள சூழ்நிலை பகுப்பாய்வு என்றதான் சரியான பணி, கல்வி முறையின் தற்போதைய சிக்கல்கள் தேவைகள் மற்றும் இடைவெளிகளை அடையாளம் காணும் தற்போதைய சூழ்நிலையை பகுப்பாய்வு செய்வதுதான் கொள்கை உருவாக்கத்தினுடைய முதல் படி. அடுத்து கொள்கை விருப்பங்களை உருவாக்குவது என்ன செயல்பாடு ஈடுபட்டுள்ளது, என்ன செயல்பாட்டை கொண்டிருக்கிறது, கொள்கை விருப்பங்களை உருவாக்க என்ன செயல்பாடு இருக்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட கொள்கையை செயல்படுத்தல், பங்குதாரர்களின் தேவைகளை புரிந்து கொள்ள ஆய்வுகளை நடத்துதல், இறுதிக் கொள்கையை முடிவு செய்தல், கொள்கையின் தாக்கத்தை கண்காணித்தல், சரியான பதில் நிச்சயமாக பங்குதாரர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ள ஆய்வுகளை நடத்துதல், சரியான கொள்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பலரோடு ஆலோசித்தான் வரணும், முதல்ல பெற்றோர்களுக்கு என்ன தேவை, சமூகத்திற்கு என்ன தேவை, அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், மாணவர்களுக்கு அது பயனளிக்கின்றா, ஆசிரியர்களுக்கு என்ன சொல்கிறார், இதெல்லாம் பங்குதாரர்களுடைய தேவைகள், இதன் அடிப்படையில் தான் கொள்கைகள் உருவாக்க முடியும், அதைத்தான் நீங்கள் சொல்லுவாங்க, கொள்கைகள் உருவாக்க என்ன செயல்பாடு ஈடுபட்டுள்ளது, எந்த கொள்கை எந்த செயல்பாடு இருக்கிறது என்று சொன்னால் பங்குதாரருடைய தேவைகளை புரிந்து கொள்ள ஆய்வுகளை நடத்துகின்ற செயல்பாடு இருக்கிறது, கொள்கை விருப்பங்களை உருவாக்குவது என்பது ஆரம்ப பகுப்பாய்வில் கண்டறியப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கு சாத்தியமான தீர்வுகளுடைய வரம்பை உருவாக்குவதற்கு ஆய்வுகள் ஃபோக்கஸ் குரூப்ஸ் மற்றும் ஆலோசனைகள் மூலம் பல்வேறு பங்குதாரர்களுக்கு உள்ளிட்டேன தகவல்களை சேகரிப்பதை உள்ளடக்குகிறது. கொள்கை விருப்பங்களுடைய மதிப்பீடு, கொள்கை விருப்பங்களுடைய மதிப்பீட்டின் போது பொதுவாக என்ன அளவுகோல்கள் கருதப்படுகின்றன, கொள்கை விருப்பங்களின் மதிப்பீட்டின் போது கொள்கை ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் பாலிசி ப்ரிஃபரன்சஸ் அதை மதிப்பீடு செய்கின்ற பொழுது என்ன அளவுகோல்கள் பயன்படுத்தப்படுகின்றன, மாணவர்களுடைய கொள்கையின் புகழால் சாத்தியம் செயல்திறன் மற்றும் செலவு, பாலிசி ஆவணத்தின் நீளம், கொள்கையின் வரலாற்று முக்கியத்துவம், சாத்தியம் செயல்திறன் மற்றும் செலவு இதுதான் முக்கியமாக இதில் பெறப்படுகிறது. கொள்கை விருப்பங்களை மதிப்பிடும்போது அவற்றின் சாத்தியக்கூறு நடைமுறை மற்றும் செயல்படுத்துதல், எளிமை, செயல்திறன், விரும்பிய விளைவுகளை அடையும் திறன் மற்றும் செலவு, நிதி தாக்கங்கள் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் கருத்தில் கொள்வது அவசியம். அடுத்து ஒரு நாட்டில்
கல்விக் கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கான இறுதி அதிகார வியாபாரத்தில் இருக்கிறது. மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்விக் கொள்கை, கல்விக் கொள்கை வகுப்பாளர் மற்றும் அரசு அதிகாரிகள் பெற்றோம். நிச்சயமாக கல்விக் கொள்கை வகுப்பாளர் மற்றும் அரசு அதிகாரிகள் அரசுகள் மாறுகின்ற பொழுது கல்விக் கொள்கைகள் மாறுகின்றன என்பதை நாம் கண்டிருக்கின்றோம். கல்விக் கொள்கை முடிவுகள் பொதுவாக கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தேசிய அல்லது பிராந்திய அளவில் கொள்கைகளை நிறுவுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் அதிகாரமும் பொறுப்பும் கொண்ட அரசு அதிகாரிகளால் எடுத்துக்கொள்கிறோம். அடுத்து கொள்கை அமலாக்க திட்டமிடலில் முக்கிய அங்கம் என்ன? கொள்கை அமலாக்க திட்டமிடலில் முக்கியமான அங்கம் என்ன? பங்குதாரர்களிடமிருந்து வரும் கருத்துக்களை புறக்கணித்தல், காலக்கெடு மற்றும் பொறுப்புகளுடன் விரிவான செயல்திட்டத்தை உருவாக்குதல், திட்டமில்லாமல் உடனடியாக செயல்படுத்துதல், கோட்பாட்டு கட்டமைப்பில் மட்டுமே கவனம் செலுத்துதல். என்ன கேள்வி? கொள்கை அமலாக்க திட்டமிடல் முக்கிய அங்கம் என்று சொல்கின்ற பொழுது அது காலக்கெடு மற்றும் பொறுப்புகளுடன் விரிவான செயல்திட்டத்தை உருவாக்குவது என்பதுதான் முக்கியமான கருத்து. பயனுள்ள கொள்கை செயலாக்கத்திற்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான குறிப்பிட்ட படிகள், காலக்கெடு, பொறுப்புகள் மற்றும் ஆதாரங்களை கோடிட்டு காட்டும் விரிவான செயல்திட்டம் தேவைப்படுகிறது. அடுத்து கொள்கை தாக்க மதிப்பீடு இந்த தலைப்பில் என்ன கேள்வி கேட்கணும்? கொள்கை தாக்க மதிப்பீடு ஏன் முக்கியமானது? இது அரசியல்வாதிகள் மத்தியில் கொள்கை பிரபலமானதா என்பதை தீர்மானித்து வருகிறது. இது கொள்கையின் செயல்திறனை பற்றிய கருத்துக்களை வழங்குகிறது மற்றும் எதிர்கால கொள்கை மாற்றங்களை தெரிவிக்கிறது. இது செயல்படுத்தும் செயல்முறையை தாமதப்படுத்துகிறது. நிதி கொள்கைகளுக்கு மட்டுமே இது அவசியம். அதில் என்ன கேள்வி? கொள்கை தாக்க மதிப்பீடு ஏன் முக்கியமானது என்று சொன்னால் இது கொள்கையின் செயல்திறனை பற்றிய கருத்துக்களை வழங்குகிறது மற்றும் எதிர்கால கொள்கை மாற்றங்களை தெரிவிக்கிறதாக தான் இது முக்கியமான கொள்கை தாக்க மதிப்பீடு. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை எடுத்து சொல்லுகிறது, செயல்திறனை பற்றிய கருத்துக்களை சொல்லுகிறது, எதிர்கால கொள்கை மாற்றங்கள் என்ன மாற்றத்தை கொள்கையில் செய்ய வேண்டும் என்பதை இது சொல்லாத தாக்க மதிப்பீடு, கொள்கை தாக்க மதிப்பீடு. ஆகவே கொள்கையின் தாக்கம் அது முக்கியமான கருத்து. ஏனென்றால் இதெல்லாம் தேர்வுக்கு வரக்கூடிய மிக அருமையான கருத்துக்கள். கொள்கையின் தாக்க மதிப்பீடு, இந்த கொள்கையானது அதன் நோக்கங்களையும் கொள்கையானது அதன் நோக்கங்களையும் நோக்கங்களை அடைகிறதா என்பதை புரிந்து கொள்வதில் முக்கியமானது. இது தேவையான மாற்றங்களையும் மேம்படுத்துதல்களையும் செய்யப்படும் மேம்படுத்துதல்களை செய்ய பயன்படும் மதிப்புமிக்க தரவை, வேல்யூபிள் டேட்டா, மதிப்புமிக்க தரவை இது தருகிறது. அதாவது இப்பொழுது செயல்திறன் எப்படி இருக்கிறது, எதிர்காலத்தில் எப்படி செயல்திறன் அதிகம் உள்ளதாக மாற்றுவதற்கு இந்த கொள்கைகள் எவ்வாறு மாறுபாடு அடைய வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமானது தாக்க மதிப்பீடு. ஆக திரும்பவும் சொல்லுகிறேன், கொள்கையின் தாக்க மதிப்பீடு, கொள்கையானது அதன் நோக்கங்களையும் நோக்கங்களை அடைகிறதா என்பதை புரிந்து கொள்வதில் முக்கியமானது. இது தேவையான மாற்றங்களையும் மேம்படுத்துதல்களும் செய்ய பயன்படும் மதிப்புமிக்க தரவை வழங்குகிறது. அது கடைசியாக அடுத்தடுத்த கொள்கை சுழற்சிகள். அடுத்தடுத்த கொள்கை சுழற்சி என்றால் என்ன? எந்த மாற்றமும் இல்லாமல் அதே கொள்கை செயல்முறை மீண்டும் மீண்டும் செய்தல். அடுத்து கருத்து மற்றும் புதிய முன்னேற்றங்களின் அடிப்படையில் கொள்கைகளை திருத்துதல் மற்றும் மேம்படுத்துதல். கொள்கை உருவாக்கும் செயல்முறையின் இறுதிப்படி அரிதாக தேவைப்படும் ஒரு விருப்ப செயல்முறை. இது சரியான கருத்து எது என்று சொன்னால், கருத்து மற்றும் புதிய முன்னேற்றங்களின் அடிப்படையில் கொள்கைகளை திருத்துதல் மற்றும் மேம்படுத்துதல், அதுதான் சரியான கருத்து. என்ன கேள்வி? அடுத்தடுத்த கொள்கை சுழற்சி என்றால் என்ன? கருத்து மற்றும் புதிய முன்னேற்றங்களின் அடிப்படையில் கொள்கைகளை திருத்துதல் மற்றும் மேம்படுத்துதல். புதிய சவால்களை எதிர்கொள்வதற்கான கொள்கைகள் மறுபரிசீலனை செய்தல் மற்றும் மறுபரிசீலனை செய்தல், தாக்க மதிப்புகளில் இருந்து கருத்துக்களை இணைத்தல் மற்றும் மாறிவரும் சூழ்நிலைகள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப கொள்கைகள் பொருத்தமானதாகவும் பயனுள்ளதாக இருப்பதை இது உறுதி செய்யும். அப்ரோஸ் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் திஸ். அடுத்து கல்வியின்றி பொருளாதாரத்தினுடைய கருத்து, கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷனல் எக்கனாமிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கல்வியின் பொருளாதாரத்தை கருத்து மூன்றாவது பகுதி. கல்வியின் பொருளாதாரம் சமூக நலனை அதிகரிக்க கல்வித்துறையில் வளங்களை ஒதுக்குவது பற்றி ஆய்வு செய்வதுதான் கல்விநிலை பொருளாதாரம். கல்விநிலை பொருளாதாரம் என்பது சமூக நலனை அதிகரிக்க கல்வித்துறையில் வளங்களை, அது நிதியாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், அதுவே நிதி வளங்கள் மற்றும் ஆட்கள் வளங்கள், மனித வளங்கள் இவற்றில் ஒதுக்குவது பற்றி ஆய்வு செய்வோம். வள ஒதுக்கீடு செயல்திறன், சமபங்கு மற்றும் கல்வி மற்றும் பொருளாதார விளைவுகளுக்கு இடையிலான உறவு போன்ற
கல்வி சிக்கல்களை பகுப்பாய்வு செய்ய இது பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்துகிறது. மீண்டும் சொல்கிறேன், கல்வியின் பொருளாதார கருத்து என்ன என்று சொன்னால், கல்வியின் பொருளாதாரம் சமூக நலனை அதிகரிக்க கல்வித்துறையில் வளங்களை ஒதுக்குவது பற்றி ஆய்வு செய்யும். வள ஒதுக்கீடு, செயல்திறன், சமபங்கு மற்றும் கல்வி மற்றும் பொருளாதார விளைவுகளுக்கு இடையிலான உறவு போன்ற கல்வி சிக்கல்களை பகுப்பாய்வு செய்ய இது பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்துகிறது. கல்வியில் செலவு பலன் பகுப்பாய்வு மற்றும் செலவு குறைந்த பகுப்பாய்வு அப்படின்னா என்ன? ஏற்கனவே நாம் பார்த்தோம், செலவு பயன் பகுப்பாய்வு. கல்வி தலையீடுகளின் செலவுகள் மற்றும் அதாவது கல்வி செயல்பாடுகளுடைய செலவுகள் மற்றும் நன்மைகள் பொருளாதார ரீதியாக நியாயமானதா என்பதை தீர்மானிக்கும், அதாவது பலன் தரக்கூடியதா என்பதை தீர்மானிப்பதா இந்த செலவு பயன் பகுப்பாய்வு, காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். அடுத்து, குறைந்த வளங்களை கொண்டு கல்வி இலக்குகளை அடைவதற்கான மிகச்சிறந்த வழியை கண்டறிவதில் அவற்றின் செலவுகள் மற்றும் விளைவுகளின் அடிப்படையில் மாற்று தலையீடுகளை ஒப்பிடுவதில் செலவு குறைந்த பகுப்பாய்வு கவனம், அது காஸ்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ் சொல்லுவோம். அதாவது பல இலக்குகள் இருக்கும், எந்த இலக்கு வந்து குறைந்த செலவு மற்றும் நிறைந்த பலனை தருவது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ் அதை நான் சரியாக ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், காஸ்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ், குறைந்த செலவில் நிறைந்த பலனை பெறுதல் என்பது முக்கியமான கருத்து. அடுத்து, உயர்கல்விக்கான பொருளாதார வருவாய். உயர்கல்வி பெரும்பாலும் அதிக வருமானம் மற்றும் தனிநபர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகளுக்கு வழிவகுக்கிறது, பொருளாதார வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி மேம்பாட்டிற்கு இது பங்களிக்கிறது, இது உற்பத்தி திறன், புதுமை மற்றும் சமூக நல்வாழ்வை மேம்படுத்துகிறது, இது நேர்மறையான வெளிப்புறங்களுக்கு வழிவகுக்கிறது. வெளிப்புறத்தன்மை அதாவது நேர்மறையான டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுகிறோமே, அதாவது மறைவாக இல்லாமல் எல்லாருக்கும் சம எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இது ஆய்வு இது உற்பத்தி தர புதுமை மற்றும் சமூக நல்வாழ்வை மேம்படுத்துகிறது. உயர்கல்விக்கான பொருளாதாரம் வருவாய் அது அல்ல இன்னொரு விதத்தில் பார்த்தா எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளுகிறது, அதற்கான செலவை செய்கிறது. அடுத்து, சிக்னலிங் கோட்பாடு எதிராக மனித மூலதன கோட்பாடு. சிக்னலிங் கோட்பாடுன்னு என்ன, மனித மூலதன கோட்பாடுன்னா என்ன? சிக்னலிங் கோட்பாடு என்ன என்று சொன்னால், திறன்கள் அல்லது அறிவை மேம்படுத்துவதை விட ஒரு தனிநபரின் திறனை பற்றி முதலாளிகளுக்கு ஒரு சமிக்கையாக சிக்னலாக கல்வி உதவுகிறது என்று சிக்னலிங் கோட்பாடு தெரிவிக்கிறது. திறன்கள் அல்லது அறிவை மேம்படுத்துவதை விட ஒரு தனிநபருடைய திறனை பற்றி முதலாளிகளுக்கு ஒரு சமிக்கையாக ஒரு சிக்னல் என்று சொல்கிறேன், ஒரு குறியீடாக கல்வி உதவுகிறது என்று சிக்னலிங் கோட்பாடு தெரிவிக்கிறது. ஆகவே இங்கே நம்ம பார்க்கறது ஒரு தனிநபருடைய திறனை பற்றி ஒரு சிக்னல் என்பதுதான் இந்த சிக்னலிங் கோட்பாடு. இந்த மனித மூலதன கோட்பாடு என்றால் என்ன, கொஞ்சம் வித்தியாசம். திறன்கள் அறிவு மற்றும் திறன்கள் மற்றும் அறிவை மேம்படுத்துவதன் மூலம் ஒரு தனிநபரின் உற்பத்தி திறனையும் சம்பாதிக்கும் திறனையும் கல்வி அதிகரிக்கிறது என்பதை மனித மூலதன கோட்பாடு எடுத்துரைக்கிறது. ஆகவே திறன்கள் அறிவு மற்றும் திறன்கள் அறிவு இவற்றை மேம்படுத்துவதன் மூலம் ஒரு தனிநபருடைய உற்பத்தி திறனையும் சம்பாதிக்கும் திறனையும் கல்வி அதிகரிக்கிறது என்பதை மனித மூலதன கோட்பாடு வலியுறுத்துகிறது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நன்றாக புரிந்து கொள்ளும். இது இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது என்றால் இதுவரைக்கும் கேட்டுள்ளே என்று நான் நினைக்கின்றேன். சிக்னலிங் கோட்பாடு என்பது அதாவது திறன்கள் அறிவை மேம்படுத்துவதிலே அக்கறை செலுத்தவில்லை, ஒரு தனிநபர் ஏற்கனவே ஒரு தனிநபர் திறனை பெற்றிருந்தால் அதை ஒரு சிக்னலாக முதலாளிகளுக்கு எடுத்து சொல்லுகிறது. அதைத்தான் இந்த சிக்னலிங் கோட்பாடு, அதாவது ஒருவர் திறன்கள் பெறுவதை அறிவை மேம்படுத்துவதை பற்றி இது கவலைப்படவில்லை என்ற ஒரு அர்த்தத்தை இது தருகிறது. ஆனால் அதே நேரத்தில் திறன்கள் அறிவு மற்றும் இந்த டேலண்ட்ஸ் இவற்றையெல்லாம் திறமைகளை மேம்படுத்துவதன் மூலம் ஒரு தனிநபருடைய உற்பத்தி திறனையும் சம்பாதிக்கும் திறனையும் கல்வி அதிகரிக்கிறது என்பதை மனித மூலதன கோட்பாடு எடுத்துரைக்கிறது. கல்வி நிதி பற்றிய கருத்து. கல்வி நிறுவனங்கள் மற்றும் திட்டங்களை ஆதரிப்பதற்கான நிதிகளை கையகப்படுத்துதல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவற்றை கல்வி நிதி கையாளுகிறது. கல்வி நிறுவனங்கள் மற்றும் திட்டங்களை ஆதரிப்பதற்கான நிதிகளை கையகப்படுத்துதல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவற்றை கல்வி நிதி கையாளுகிறது. ஒதுக்கீடுகள், கல்வி கட்டணம், மானியங்கள், நன்கொடைகள்,
உட்பட பல்வேறு நிதி ஆதாரங்களை இது உள்ளடக்கியது. அதுதான் வந்து கல்வி நிதி பற்றிய கருத்து என்று நான் சொல்ல முடியும். அடுத்து மைக்ரோ மற்றும் மேக்ரோ நிலைகளில் கல்வி நிதி. நுண்ணிலை கல்வி, மேக்ரோ நிலை கல்வி. நுண்ணிலை கல்வி நிதியானது பட்ஜெட், வள ஒதுக்கீடு மற்றும் செலவு கட்டுப்பாடு உள்ளிட்ட தனிப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்குள் நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்தின. தனிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இங்கே முக்கியத்துவம் பெறுகின்றன. மேக்ரோ லெவல் கல்வியில் கல்வி நிதியானது நாட்டினுடைய தேசிய அல்லது மாநில அல்லது சர்வதேச அளவில் கல்வியை நிர்வகிக்கும் பரந்த நிதி கொள்கைகள் மற்றும் அமைப்புகளை ஆய்வு செய்கிறது. யுனெஸ்கோ, யூனிசெஃப் போன்ற அந்த உலகளாவிய அந்த நிறுவனம். இதில் நிதியளிப்பு வழிமுறைகள், வரி விதிப்பு மற்றும் பொது செலவுகள் எல்லாம் இதிலே அடங்கும். அடுத்து பட்ஜெட்டுடைய கருத்து என்ன? பட்ஜெட்டுடைய கருத்து என்ன? பட்ஜெட்டில் கல்வி நோக்கங்களை திறம்பட அடைய நிதி ஆதாரங்களை திட்டமிடுதல் என்பதுதான் பட்ஜெட். திட்டமிடுதல் மற்றும் ஒதுக்குதல், நிதி ஒதுக்குதல் ஆகியவை இந்த பட்ஜெட்டிலே அடங்கும். வருமானத்தை மதிப்பிடுதல், செலவுகளை முன்னறிவித்தல், முன்னுரிமைகளை அமைத்தல் மற்றும் பயனுள்ள வள பயன்பாட்டை உறுதி செய்ய நிதி செயல்திறனை கண்காணித்தல் ஆகியவை இதிலே அடங்கும். அடுத்து கல்வியின் பொருளாதாரத்துடைய கல்வி. அநேகமாக நாம் டி பகுதிக்கு செல்கிறோம் என்று நினைக்கின்றேன். கல்வியின் பொருளாதாரத்துடைய கருத்து. கல்வியின் பொருளாதாரம் சமூக நலனை அதிகரிக்க கல்வித்துறையில் வளங்களை ஒதுக்குவது பற்றி ஆய்வு செய்கிறது மற்றும் கல்வி மற்றும் பொருளாதார விளைவுகளுக்கு இடையிலான உறவு போன்ற கல்வி சிக்கல்களை பகுப்பாய்வு செய்ய இது பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்துகிறது. கல்வி செல்வி கல்வியிலே செலவு பலன் பகுப்பாய்வு மற்றும் செலவு குறைந்த பகுப்பாய்வு ஏற்கனவே நாம் இதை சொல்லிவிட்டோம். நிச்சயமாக இதை நாம் புரிந்து கொண்டிருப்போம். உயர்கல்விக்கான இதுவும் நாம் ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம். அடுத்து கேள்வி, கல்வி முறையில் அரசியல் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நேரடியாக பணி அமர்த்துவதன் மூலம், கல்வி கொள்கைகளை உருவாக்குதல் மற்றும் நிதி அளிப்பதன் மூலம், வகுப்புறை நடவடிக்கைகளை நிர்வகிப்பதன் மூலம், மாணவர் தேர்வு அட்டவணைகளை அமைப்பதன் மூலம். ஆகவே எந்த எது கேள்வி? கல்வி முறையில் அரசியல் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? கல்வி கொள்கைகளை உருவாக்குதல் மற்றும் நிதி அளிப்பதன் மூலம், கல்வி முறையின் கட்டமைப்பு, உள்ளடக்கம் மற்றும் நிதி உதவி ஆகியவற்றை நிர்ணயிக்கும் கொள்கைகளை உருவாக்குவதன் மூலம் அரசியல் கல்வியை வடிவமைக்கிறது. அரசியல் முடிவுகளால் கல்வியின் எந்த அம்சம் நேரடியாக பாதிக்கப்படுகிறது? அரசியல் முடிவுகளால் கல்வியினுடைய எந்த அம்சம் நேரடியாக பாதிக்கப்படுகிறது? வகுப்பறை இருக்கை ஏற்பாடுகள், சாராத செயல்பாடு, அதாவது கல்விக்கு அதாவது ஃபார்மல் இன்ஃபார்மல் என்று சொல்லுங்கள், அதை சாராத செயல்பாடுகள், தன்னிச்சையாக நடக்கூடிய செயல்பாடுகள், பாடத்திட்ட தரநிலைகள், மாணவர் சமூக குழுக்கள். இதில் பாடத்திட்ட தரநிலை அரசியல் முடிவுகளை கல்வியின் எந்த அம்சம் நேரடியாக பாருங்கள், பாடத்திட்ட தரநிலைகள் தான் அது. கொள்கை வகுப்பாளர் மற்றும் கல்வி அதிகாரிகளை உள்ளடக்கிய அரசியல் செயல்முறைகள் மூலம் பாடத்திட்ட தரநிலைகள் நிறுவப்படுகின்றன. கல்வியின் அரசியலின் முன்னோக்குகள். அடுத்த கேள்விக்கு போகிறோம். கல்வியில் அரசியல் முன்னோக்கு, லிபரல் பெர்ஸ்பெக்டிவ், கன்சர்வேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ், கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லக்கூடிய லிபரல், கன்சர்வேட்டிவ் மற்றும் விமர்சனப்பாடு. கல்வியில் தாராளவாத கண்ணோட்டத்தோடைய முதன்மை கவனம் என்ன? பாரம்பரிய மதிப்புகள் மற்றும் நடைமுறைகளை பராமரித்தல், அனைவருக்கும் சமத்துவம் மற்றும் கல்விக்கான அணுகலை ஊக்குவித்தல், போட்டி மற்றும் தனிப்பட்ட சாதனைகளை ஊக்குவித்தல், சமூக படிநிலைகளை வலுப்படுத்துதல், ஆகியவை அனைவருக்கும் சமத்துவம் மற்றும் கல்விக்கான அணுகலை ஊக்குவித்தல் என்பதுதான் சரியான பதில். என்ன கேள்வி? இந்த தாராளவாத கொள்கை என்று சொன்னால் எல்லாரையும் உள்ளடக்கிய கல்வி, அது ஆய்வு நிதி மற்றும் கொள்கை கோட்பாடுகள் அனைத்துமே அனைவரையும் உள்ளடக்கிய கல்விக்கு இட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த தாராளவாத கண்ணோட்டத்தினுடைய முதன்மை கவனம். சரியாக புரிந்துள்ளோ? இதெல்லாம் முக்கியமான கேள்வி, இதுவரைக்கும் கேட்டதில்லை, கேட்க வாய்ப்பு இல்லை. பழமைவாத கண்ணோட்டம் கல்வியின் பங்கை எவ்வாறு பாதிக்கிறது? பழமைவாத கண்ணோட்டம் கல்வியினுடைய பங்கை எவ்வாறு பாதிக்கிறது? விமர்சன சிந்தனை மற்றும் சமூக மாற்றத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறையாக நிறுவப்பட்ட சமூக மற்றும் கலாச்சார விதிமுறைகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு கருவியாக, சமூக பரிசோதனைக்கான தளமாக, உலகளாவிய ஒருங்கிணைப்புக்கான கருவியாக. இதை என்ன கேள்வி? கேள்வியை நன்றாக புரிஞ்சுக்கோ. பழமைவாத கண்ணோட்டம் கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம்,
அதாவது பழசுதான் ரொம்ப இனிமையானது என்று சொல்லக்கூடிய பழமைவாத கண்ணோட்டம். அது கல்வியினுடைய பங்கு எவ்வாறு பார்க்கிறது என்று சொன்னால், நிறுவப்பட்ட சமூக மற்றும் கலாச்சார விதிமுறைகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு கருவியாக கல்வியை பார்க்கிறது இந்த கன்சர்வேட்டிவ் பர்ஸ்பெக்டிவ், பழமைவாத கண்ணோட்டம். ஆகவே பழமைவாத முன்னோக்கு பாரம்பரிய மதிப்புகள் மற்றும் நடைமுறைகளை பாதுகாப்பதை வலியுறுத்துகிறது. கல்வியை சமூக ஒழுங்கையும் தொடர்ச்சியையும் பராமரிக்க ஒரு வழிமுறையாக கருதுகிறது. அடுத்து கல்வியின் அரசியல் பற்றிய விமர்சன கண்ணோட்டம் என்ன? கல்வியின் அரசியல் பற்றிய, கல்வியின் அரசியல், ஏன்னா பாலிடிக்ஸ் இன் எஜுகேஷன், இது கல்விக் கொள்கையில் உள்ள நிலையை ஆதரிக்கிறது. கல்வி எவ்வாறு சமூக ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்துகிறது என்பதை இது ஆராய்கிறது. இது தரப்படுத்தப்பட்ட சோதனையை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. இது கல்வி முறையை அரசியல் அற்றதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டது, அரசியல் அற்றதாக்குவதை நோக்கமாக கொண்டது. சரியான பதில், கல்வி எவ்வாறு சமூக ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்துகிறது என்பதை ஆராய்வதுதான் கல்வியின் அரசியல் பற்றிய விமர்சன கண்ணோட்டம். கல்வியில் எவ்வாறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, எவ்வாறு அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் கல்வியில் நிலைநிறுத்தப்படுகின்றன என்பதை ஆராய்வது. கல்வி நிறுவனங்கள் மற்றும் கொள்கைகள் எவ்வாறு சமூக அடுக்கு மற்றும் அதிகார ஏற்றத்தாழ்வுகளை வலுப்படுத்த முடியும் என்பதை விமர்சன கண்ணோட்டம் பகுப்பாய்வு செய்வது. சமத்துவம் மற்றும் நீதியை மேம்படுத்துவதற்கு உருமாறும் மாற்றங்களுக்கு இது பரிந்துரைக்கிறது. அடுத்து டி அடுத்து நான்காவது அந்த பகுதியில் ஏற்கனவே அந்த நான்காவது பகுதியில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அரசியல் அறிவியலில் நடத்தை என்ன கவனம் செலுத்துகிறது? அரசியல் அறிவியலில் நடத்தை என்ன கவனம் செலுத்துகிறது? நிறுவன கட்டமைப்புகள், தனிப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் உளவியல் காரணிகள், வரலாற்று முன்னேற்றங்கள், தத்துவ கோட்பாடு. அரசியல் அறிவியலில் நடத்தை என்ன கவனம் செலுத்துகிறது? தனிப்பட்ட செயல்கள் மற்றும் உளவியல் காரணிகள். நடத்தைவாதம் அரசியல் நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்காக தனிப்பட்ட நடத்தைகள், அணுகுமுறைகள் மற்றும் உளவியல் செயல்முறைகளை ஆய்வு செய்வதை வலியுறுத்துகிறது. அரசியலில் சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் கோட்பாட்டினுடைய முதன்மை அக்கறை என்ன? சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் சிஸ்டம் அரசியலில் சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் கோட்பாடு, அதனுடைய தனிப்பட்ட தலைவர்களுடைய பங்கு, பல்வேறு அரசியல் நிறுவனங்கள் மற்றும் செயல்முறைகளுக்கு இடையிலான இடைவினை, கலாச்சார மதிப்புகளுடைய செல்வாக்கு, சர்வதேச உறவுகளுடைய தாக்கம். பல்வேறு அரசியல் நிறுவனங்கள் மற்றும் செயல்முறைகளுக்கு இடையான தொடர்பு, இதைத்தான் இந்த சிஸ்டம் அனாலிசிஸ் இன் எஜுகேஷன் சொல்லுகிறது. அரசியலில் சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் கோட்பாட்டினுடைய முதன்மை அக்கறை எது என்று சொன்னால், பல்வேறு அரசியல் நிறுவனங்கள் மற்றும் செயல்முறைகளுக்கு இடையேயான தொடர்பை இது விளக்குகிறது. அமைப்புகளுடைய பகுப்பாய்வு, அரசியல் அமைப்பின் வெவ்வேறு கூறுகள் எவ்வாறு ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றன என்பதை ஆராய்கிறது. அமைப்புக்குள் உள்ள உறவுகள் மற்றும் பின்னூட்ட வழிமுறைகளிலே இது கவனம் செலுத்துகிறது. அரசியலில் பகுத்தறிவு தேர்வு கோட்பாடை பின்வருவனவற்றில் எது சார் பகுத்தறிவு கோட்பாடு தேர்வு கோட்பாடு பகுத்தறிவு தேர்வு ரீசனிங்கை பயன்படுத்தி எவ்வாறு வந்து ஒன்றை தெரிந்தெடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம். அரசியலில் பகுத்தறிவு தேர்வு கோட்பாட்டை பின்வருவனவற்றில் எது சிறப்பாக விவரிக்கிறது? இது மனித நடத்தையின் கணிக்க முடியாத தன்மையை வலியுறுத்துகிறது. தனிநபர்கள் தங்கள் விருப்பங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுப்பதாக இது கருதுகிறது. இது அரசியல் முடிவுகளின் வரலாற்று பின்னணியில் கவனம் செலுத்துகிறது. இது முடிவெடுப்பதில் உணர்ச்சி மற்றும் கலாச்சார காரணிகளை சார்ந்தது. இது தனிநபர்கள் தங்கள் விருப்பங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுப்பதால் தனிநபர்கள் தாங்களே பகுப்பாய்வு செய்து பகுத்தறிவை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய முடிவுகளை உள்ளடக்கியது தான் இந்த கருத்து. அதாவது இந்த கருத்து என்ன என்று சொன்னால், இந்த அரசியலில் பகுத்தறிவு தேர்வு கோட்பாடு என்பது தனி மாணவர்களே பகுப்பாய்வு செய்து பகுத்தறிவை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய முடிவுகள் என்று சொல்லலாம். ஆகவே தனிநபர்கள் தங்கள் விருப்பங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுப்பதாக இது கருதுகிறது. பகுத்தறிவு தேர்வு கோட்பாடு தனிநபர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக செயல்படுகிறார்கள், கொடுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுக்குள் பல்வேறு விருப்பங்களுடைய செலவுகள் மற்றும் நன்மைகளை எடை போட்டு முடிவுகளை எடுக்கிறார்கள். அடுத்து அரசியல் வளர்ச்சி மற்றும் அரசியல் சமூகமயமாக்கலுக்கான கல்வி, இது நான்காவது பகுதி. அரசியல் வளர்ச்சி மற்றும் அரசியல் சமூகமயமாக்கலுக்கான கல்வி. என்ன கேள்வி கேட்கலாம்? அரசியல் வளர்ச்சிக்கு கல்வி எவ்வாறு உதவுகிறது?
தொழிற்பயிற்சியில் மட்டுமே கவனம் செலுத்துவதன் மூலம், குடிமை தரங்கள் மற்றும் அரசியல் அமைப்புகள் பற்றிய அறிவை வளர்ப்பதன் மூலம், எந்த அரசியல் உள்ளடக்கத்தையும் தவிர்ப்பதன் மூலம், விமர்சன சிந்தனை மற்றும் விவாதத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம். சரியான பதிலாக எதை சொல்லலாம், குடிமை திறன் மற்றும் அரசியல் அமைப்புகள் பற்றிய அறிவை வளர்ப்பதன் மூலம் இந்த அரசியல் சமூக மயமாக்கல் நடைபெறுகிறது. அரசியல் வளர்ச்சி மற்றும் அரசியல் சமூகமயமான கருவி என்று சொல்லும்போது, அரசியல் வளர்ச்சி கல்வி எவ்வாறு உதவுகிறது என்று சொன்னால், குடிமை திறன் மற்றும் அரசியல் அமைப்புகள் பற்றிய அறிவை வளர்ப்பதன் மூலம் அது நடக்கிறது. மாணவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகள் மற்றும் பொறுப்புகள், அரசியல் நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் அரசியல் செயல்பாட்டில் தீவிரமாக பங்கேற்பதை ஊக்குவிப்பதன் மூலம் அரசியல் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து, கல்வியில் அரசியல் சமூகமயமாக்கல், பொலிட்டிக்கல் சோசியலைசேஷன், ரொம்ப முக்கியமான கருத்து இதெல்லாம் அந்த நான்காவது பகுதியில் இருக்கிறது. பொலிட்டிக்கல் சோசியலைசேஷன், கல்வியில் அரசியல் சமூகமயமாக்கலுடைய பங்கு என்ன? ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்துடன் மாணவர்களை கற்பித்தல், மாணவர்கள் பல முன்னோக்குகளுக்கு வெளிப்படுத்துதல் மற்றும் சுயாதீன சுதந்திர சிந்தனையை ஊக்குவித்தல், பாடத்திட்டத்திலிருந்து அரசியல் உள்ளடக்கத்தை நீக்குதல், குடிமை கல்வியை காட்டிலும் பொருளாதார திறன்களுக்கு முன்னுரிமை அளித்தல், இது சரியான பதிலாக இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் சோசியலைசேஷன், அரசியல் சமூகமயமாக்கல்னா என்ன, அதான் கருத்து இங்கே. அதாவது, மாணவர்களை பல கண்ணோட்டங்களுக்கு வெளிப்படுத்துதல் மற்றும் சுதந்திர சிந்தனையை, சுயாதீன சிந்தனையை வளர்த்தல். அரசியல் சமூகமயமாக்கல் என்பது தனிநபர்கள் தங்கள் அரசியல் நம்பிக்கைகள் மற்றும் மதிப்புகளை கற்றுக்கொள்ளும் செயல்முறையை உள்ளடக்கியது. பெரும்பாலும் கல்வி அனுபவங்கள் மூலம் பலதரப்பட்ட கண்ணோட்டங்களை முன்வைக்கும் மற்றும் அரசியல் பிரச்சனைகள் பற்றிய விமர்சன சிந்தனையை இது ஊக்குவிக்கிறது. அநேகமாக நீங்கள் அடிப்படை கருத்துக்களை ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். God bless you abundantly. Let us meet in other video lectures. தயவுசெய்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இதே பகுதியை ஒரு முறை வாசித்து விட்டு, இந்த தமிழில் இருக்கின்ற இந்த பகுதியை நீங்கள் இந்த அழகை வாசித்தீர்கள் என்று சொன்னால், முழுமையான ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அழகின் மீது, இந்த யூனிட்டின் மீது. ஆகவே தயவுசெய்து ஒரு முறை அதை பார்த்து விட்டு, அப்பொழுது இதிலே அவ்வளவு தூரத்துக்கு தெளிவில்லாத விஷயங்கள் அதில் தெரியும், அதில் தெளிவில்லாத விஷயங்கள் இதில் தெரியும், கடைசியில் ஒரு முழு வடிவம் நமக்கு கிடைக்கும். ஆகவே இது ஒரு சில மாணவர்களுக்கு இது அவசியமாக தேவைப்படும் என்று நான் கருதுகின்றேன். ஆகவே அன்பான மாணவ கண்மணிகளை, நீங்கள் நன்றாக படித்து வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நான் கொடுத்திருக்கின்ற அந்த இமெயில் ஐடி, அந்த யூடியூப்பினுடைய அந்த அடியில் நான் கொடுத்திருக்கின்ற அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய இதை பயன்படுத்தி தயவுசெய்து உங்கள் மேலான கருத்துக்களை, இதெல்லாம் டிஆர்பி எழுதியில் அதற்கு எப்படி தயாரிக்க வேண்டும் என்பது முதல் முறையாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தை சொல்வீர்கள் என்று சொன்னால், அதற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு தயாரித்து வழங்குவதற்கு நான் காத்திருக்கின்றேன். காட் பிளஸ் யூ அபர்டன்லி. லெட் அஸ் மீட் இன் அதர் வீடியோ லெக்சர்ஸ்.